குறிப்பாக ஒன்று சொல்கிறோம் பாருங்கள், தமிழில் ஒரு சொல்லுக்கு பல பொருள் உண்டு. இந்த முதல் என்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம்? ஃபர்ஸ்ட் என்று ஒரு அர்த்தம், இன்னொன்று மூலம் என்று அர்த்தம். இந்த கடைக்கு என்ன முதல் போட்டீங்க என்றால் என்ன அர்த்தம்? அதுதான் முதலீடு, அதை வச்சு தான் மிச்சம் உண்டாக்குறது. இப்போ திருவள்ளுவர் எழுத்தெல்லாம் அகர முதலே என்றாரே, அச்சரங்கள் எல்லாம் அகரத்தை முதலாக உடையன என்றால் அதை முன்னுக்கு வச்சிருக்குன்ற அர்த்தம் இல்லை, இதுதான் அதுக்கு கேபிட்டல். ஆனா என்ற சவுண்ட் இல்லாவிட்டால் உலகத்தில் வேற எந்த மொழியிலையும் அச்சரங்கள் பிறக்காது. அப்போ முதல் என்ற உடனே முன்னுக்கு நிற்கிறது என்று அர்த்தம் பண்ணப்படாது, மூலமாக இருக்கிறது என்று அர்த்தம் பண்ண வேணும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? மூலமாக இருக்கிறது என்று அர்த்தம் பண்ணவன். அதை வச்சுக்கொண்டு தான் திருவள்ளுவர் சொல்றார், எழுத்தெல்லாம் அகர முதலே என்றார். டேய், தமிழுக்கு தான் என்று நினைக்காதே, ஆனா ஏதோ தமிழுக்கு சொந்தம் என்று நினைக்காதே. தமிழன் ஆனாவை சொந்தமாக்கி கொண்டான், அவ்வளவுதான். தமிழன் ஆனாவை சொந்தமாக்கி கொண்டானே தவிர தமிழ் ஆனா எல்லா மொழிக்கும் சொந்தம் தான். ஆனாவை வச்சு அதை அந்த அந்த கேபிட்டலை வச்சு தான் மற்ற மொழியை எல்லாரும் உருவாக்கினார்கள். அதை வச்சு கொண்டுதான் திருவள்ளுவர் சொன்னார், எழுத்து அது நான் உங்கள்கிட்ட கேட்டேனே, தமிழ் எழுத்துக்கெல்லாம் அகர முதலை என்று அல்லவா சொல்லி இருக்க வேண்டும். அப்படி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, எல்லா எழுத்துக்கும் ஆனாதான் முதல். இதை விட ஒரு பெருமை நமக்கு வேணுமா? எந்த நாட்டிலையும் பேடே எங்க ஆனாதாண்டா உன் தான் உன் மொழிக்கு முதலாக இருக்கிறது என்று சொல்ல முடியுமே. இப்போ இன்னொரு கேள்வி பிறக்கிறது. என்ன கேள்வி பிறக்கிறது? ஒரு எழுத்துக்கு ரெண்டு வடிவம் உண்டு என்று சொன்னேன், ரெண்டு வடிவம் உண்டு என்று சொன்னேன். ஒரு ஒலி வடிவம், அடுத்தது வரி வடிவம். இப்போ ஒலி வடிவம் ஆ என்ற ஓசை எழுத்துக்களுக்கு முதலாக இருக்கிறது. இப்ப நான் விளங்கப்படுத்திட்டேன், நீங்களும் ஒத்துக்கொண்டு விட்டீர்கள், ஒத்துக்கொண்டதாக நம்புகிறேன். அப்ப ஒலி வடிவத்திலே தமிழ் உலக எழுத்துக்களுக்கு முதலாக இருக்கிறது, வரி வடிவத்திலே முதலாக இருக்க வேணுமே, அப்பதானே அதை சொல்லலாம். பாதியை வச்சுக்கொண்டு ஒரு ஒரு பரிசு வாங்கலாமா? வரி வடிவத்திலே தமிழ் முதலாக இருக்கிறதா என்று கேட்டால் வாரியார் ஒரு முறை சொன்னார் பாருங்க, நான் வியந்து போனேன். என்ன சொல்றார் இங்க பாருங்க, உலக அச்சரங்கள் அத்தனையும் நாலு வடிவங்களாலே தான் ஆக்கப்படுகிறது. உலக மொழிகள் அத்தனை அச்சரங்களும் நாலு வடிவங்களாலே தான் ஆக்கப்படுகிறது. எப்படி என்று கேட்டால், ஒன்று பூஜ்யம் வட்டம். நீங்க எந்த மொழியும் பாருங்க, இந்த நாலு வடிவத்தில் தான் மொழி வடிவங்கள் இருக்கும். ஒன்று பூஜ்யம், அடுத்தது பிறை வடிவம், பிறை வடிவம் அடுத்தது, அடுத்தது கிடைக்கோடு, அடுத்தது நெடுங்கோடு. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? சுழியன், இப்ப அப்படித்தானே சொல்றீங்க நீங்க, சுழியன் அல்லது பூஜ்யம், அந்த வட்டம், பிறை வடிவம், கிடைக்கோடு, நெடுங்கோடு. நீங்க எந்த மொழியையும் பாருங்க, இதனால வச்சுதான் இந்த எழுத்தை உருவா எந்த எழுத்தையும் உருவாக்குவார்கள். ஏ இந்த பாருங்க, ரெண்டு இப்படி கோடு, நடுவில் ஒரு கோடு. ஏ பி பாருங்க, ஒரு கோடு, ரெண்டு பிறை வடிவம். எந்த எழுத்தையும் நீங்க பார்க்கலாம், இந்த நாலு வடிவம் தான் வட்டம், பிறை வடிவம், கிடைக்கோடு, நெடுங்கோடு. இந்த நாலு வடிவம் தான் வடிவம். இப்ப ஆனாவை எடுத்து பாருங்க, ஆனாவை எடுத்து பார்த்தீர்களானால் ஒரு வட்டம், ஒரு பிறை வடிவம், ஒரு கிடைக்கோடு, ஒரு நெடுங்கோடு. ஆனாவிலே அச்சரங்களினுடைய அத்தனை வடிவமும் முன்னே வந்து விட்டது. ஆகவே நீ எந்த அச்சரம் எழுதினாலும் ஆனாவை பார்த்து தான் எழுத போறே. நம்ம மொழி இப்படி இருக்குன்ற சரியாக சந்தோஷமா இருக்குதுங்களா இல்லையா? ஒரு வட்டம், ஒரு வளைவு, ஒரு கோடு, நெடுங்கோடு. தமிழினுடைய முதல் எழுத்திலேயே உலக எழுத்துக்கள் அத்தனையினுடைய வடிவங்களும் வந்துவிட்டது. இந்த பின்னாலே வந்த மொழியியலாளர்கள் பண்ணின நஷ்டத்துக்கு ஒரு அளவில்லை. விளக்காரனை பார்த்து தமிழ் படிச்சுட்டு என்ன சொன்னார்கள், ஆனாவை முதல் எழுத்தா தமிழுக்கு வைக்கப்படாதுன்றே ஒரு கொள்கை கொண்டு வந்தார்கள். ஆனா தமிழ் எழுத்தை முதல் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க கூடாது. ஏன் என்று கேட்ட பொழுது அவர்கள் சொன்ன விளக்கம் என்ன தெரியுமா? ஆனா எழுத ரொம்ப கஷ்டமா இருக்கு, சுழிக்க வேணும், பிறகு வளைக்க வேணும், பிறகு நீட்ட வேணும், பிறகு குறுக்கு போடணும், குழந்தை கஷ்டப்படும் என்கிறார். அப்ப என்ன சொல்லிக் கொடுக்கறதுன்றே அவர்கள் சொன்னார்கள், தனி கோட்டெழுத்துக்களை சொல்லிக் கொடு, பானா டானா. அப்ப முதல் பாடம் எங்க ஊர்ல என்ன எழுதினா, படம் பார் பார் படம். அன்றைக்கு தொடங்கினதுதான் ரெண்டு தினமா சொல்றாரே வாத்தியார், படம் பார் பார் படம் என்றாரு, அவன் படம் பார்க்க போயிட்டான். நான் சொல்றது ஆனாவை எழுதி பழகினால் அதுக்கு பிறகு தமிழ் எழுத்து அத்தனையும் பிள்ளை எழுதும். ஆனாவை சொல்லிக் கொடுக்கறது ஆசிரியர்களுக்கு சுகம் பாருங்க,
ஒண்ணும் வேணாம், முதல் எழுத்து சொல்லு. அச்சரமே தெரியாத ஒரு பிள்ளைக்கு அச்சரம் அறிமுகப்படுத்த போறீங்க, என்ன சரி டீச்சருக்கு ஒரு கஷ்டமும் இல்லை. பிள்ளைகளே எல்லாரும் வாய் மூடுங்கள், மூடுவார்கள். இப்ப வாயை திறவுங்கள், எல்லா பிள்ளைகளுமா ஆண்டு அச்சரம் பிறந்து விட்டது. எவ்வளவு சுலபம் பாருங்க. மற்ற எழுத்துக்கள் என்றா நாக்க நீட்டு பல்ல நீட்டு இதெல்லாம் சொல்ல வேணும், இது ஒண்ணும் பண்ண தேவையில்லை. மூடின வாயை தர ஆனா பிறந்துட்டது சொல்ல சுகம். இந்த ஆனா வடிவத்தை எழுதிட்டியா, மிச்ச எல்லா வடிவமும் இந்த ஒன்று சுழியன் இருக்கும், குறை வடிவம் இருக்கும், கோடு இருக்கும், கோடு இருக்கும். இது பழையா மிச்ச எல்லா பிள்ளை எழுத்தும் பிள்ளை எழுதும். எவ்வளவு திட்டமிட்டு இந்த மொழியை அவர்கள் ஆக்கி இருக்கிறார்கள், அதை புரிந்து கொள்ளுங்கள். அதனாலேதான் எழுத்துக்களுக்கு ஆனா முதலாவது, வரி வடிவமாகவும் அதுதான் முதலாக இருக்கிறது, ஒலி வடிவமாகவும் அதுதான் முதலாக இருக்கிறது. முதல் என்பது முன்னே நிற்பது என்ற அர்த்தம் அல்ல, மூலமாக இருப்பது. இப்ப இவ்வளவும் புரிஞ்சுட்டதுங்களா, இனி கடவுளுக்கு வாங்க. ஏன் அதிகாரம் ஆனாவை பற்றிய அதிகாரம் இல்லை, கடவுளை பற்றிய அதிகாரம். நாங்க பல பேர் ஒன்றுக்கு ஒன்ற உதாரணம் சொன்னா உதாரணத்தை பிடிச்சு கொண்டு நிற்பான், விஷயத்தை விட்டுருவான். ஏன் இந்த உதாரணம் சொன்னார், எழுத்தெல்லாம் அகர முதல, எழுத்துக்களுக்கெல்லாம் ஆனா முதலாயிருப்பது போல இவ்வுலகுக்கு ஆண்டவன் முதலாயிருக்கிறான். உனக்கு ஆனா எழுதுற பொழுது இவ்வளவு விஷயமும் தெரியாம தானே நீ எழுதினே, அதுபோல இந்த உலகத்தை நீ பார். கடவுளை புரியறதுக்கு ஒரே ஒரு வழி உலகத்தை பார்ப்பதுதான். கடவுள் மறுப்பு கொள்கையாளர்கள் எல்லாரிடமும் நான் கேட்கறது அப்படித்தான், உலகத்தை பார்த்து கடவுளை புரிய முடியவில்லையா, அப்படியானால் நீ அறிவோட தொடர்பு பெற்றவன் என்று அர்த்தம். இங்க பாருங்க, நான் இதை யார்கிட்ட பேசினேன்டா, என் பெருமையை நான் தானே சொல்ல வேணும். இந்த விஞ்ஞானி மயில்சாமி இருக்கிறாருங்களே, அவரை ஒரு முறை சிங்கப்பூர்ல சந்திச்ச பொழுது பேசிக்கொண்டிருந்தேன். அப்ப அவர்கிட்ட நான் கேட்டேன், ஏனென்றால் இந்த தமிழ் படித்தவனாலே எல்லாரும் நினைக்கிறார்கள் இவன் ஒன்றும் தெரியாதவங்கிறதான் அபிப்பிராயம். இந்த உலகத்தில் கடைசி முட்டால் தமிழன் தான், தமிழ் படித்தவன், தமிழன் இல்லை தமிழ் படித்தவன் தான். நான் கேட்டேன், ஐயா நீங்கள் எனக்கு சொல்லுங்க, ஆகாயம் ஒரு பொருளா இல்லையா? இந்த கேள்விக்கு எவனாவது சரியா பதில் சொல்ல முடியுங்களா? ஆகாயம் ஒரு பொருளா இல்லையா? பல பேருக்கு நாத்திகர்கள் ஆகாயத்தை பொருளே இல்லை என்று விட்டார்கள். அவர்களுக்கு அடிப்படை தத்துவம் நான்கு, ஆகாய பூதத்தை அவங்க ஒத்துக்கொள்ளவே இல்லை. ஏன்னா காட்சிக்கு வராத ஒன்று இல்லை என்று விட்டார். ஆகாய பூதம் என்று ஒன்று சொல்லுகிறோம் அல்லவா, ஆகாயம் என்று ஒன்று சொல்லுகிறோம் அல்லவா, அது ஒரு பொருளா இல்லையா என்ற கேள்விக்கு எவனாலும் பதில் சொல்ல முடியாது, எவனாலும் பதில் சொல்ல முடியாது. எப்படி சொல்றது, ஆகாயம் என்பது வெளி, ஆகாயத்தை காட்டினோன்னு சில பேர் இங்க காட்டுறான். அது என்ன, நாங்க சொல்லி சொல்லி பழகிட்டோம், மேலெங்கயோ அது ஒரு தனிப்பொருளா இருக்குன்னு எங்க அபிப்பிராயம். அப்படி இல்லை, நீ அங்க போனா அங்கேயும் இப்படித்தான் இருக்கும், அதுக்கு மேல இப்படி காட்டலாம். ஆகாயம் என்றது தெரியுமா, உங்களுக்கும் எனக்கும் இடையில இருக்கிற வெளி இருக்கிறதே, இதுதான் ஆகாயம். இந்த உலகத்தில் மிச்ச எல்லா பூதத்தையும் விட ஆகாய பூதம் ரொம்ப முக்கியமானது, அது இல்லாட்டி நாம வாழ முடியாது. ஒன்றும் வேணாம் சார், இங்க ஒரு சின்ன வெளி வச்சிருக்கிறான் கடவுள், அது எப்ப அடைக்குதோ அன்றைக்கு. ஏதோ படத்தில் வடிவேலு காட்டுவான் அந்த மாதிரி, இருதயத்தில் அந்த வெளி இருந்தா தான் உங்களுக்கு உயிர் இருக்கும். வெளி எப்ப போச்சோ அன்றைக்கு உங்க உயிர் போயிடும். வெளிதான் வாழ்க்கை. ஒரு முறை சுயசியம் தான் சொன்னார், ரொம்ப ரசிச்சேன் நான், 30 கோடி ரூபாய்க்கு ஒரு வீடு கட்டியிருக்கேன் சார் என்றான். ஒருத்தன் கூட்டின்னு போய் காட்டுறான் வீட்டை, எங்க பாருங்க சார், இது கிரனைட் போட்டிருக்கேன், அது போட்டிருக்கேன், இது போட்டிருக்கேன், அந்த லைட் போட்டிருக்கேன், ஏசி போட்டிருக்கேன், எல்லாம் போட்டிருக்கேன். 30 கோடி ரூபாய் என்னத்துக்கு பண்ணினேன், இந்த வீடு கட்டுறதுக்கு செலவு பண்ணேன். ஏன், நீ வாழ்றதுக்கு, நீ இந்த சுவருக்குள்ள வாழ முடியுமா, எங்க வாழ போற, இந்த ரெண்டு கட்டிடம் கட்டி நடுவில் வெளியிருக்கு பாருங்க, இந்த வெளியிருந்தா தான் வாழலாம், இந்த ரெண்டு சுவரையும் சேர்த்து கட்டினா நீ வெளியில தான் வர வேணும். வீடு கட்டுறதுக்கு செலவு சுவருக்கே தவிர வெளிக்கு செலவில்லை, ஆனா உன் வாழ்க்கை வெளியில தான் தங்கி இருக்கு. எங்கும் வெளிக்கு தான் முக்கியத்துவம் பாருங்க. அந்த வெளியை இனங்கண்டு கொண்டு வெளியை ஒரு பொருளாக சொன்னார்கள் நம் மூதாதையர்கள். வெளியே ஒன்று இல்லை என்றுட்டான் பல பேர். இப்ப நான் கேட்கிறேன், ஆகாயம் ஒரு பொருளா இல்லையா என்பதற்கு எவனாலும் பதில் சொல்ல முடியாது. ஏன், சும்மா சொல்லி பார்க்கலாங்க, ஆகாயம் ஒரு பொருள் தான் என்று சொல்றான் வைங்க. இல்ல முதல் ஆகாயம் பொருள் இல்லை என்று சொல்றான் வைங்க, ஆகாயம் பொருள் இல்லை. இப்ப நான் ஒன்று சொல்றேன், இந்த மைக் இந்த ஸ்டாண்டில் நிற்குது, இந்த ஸ்டாண்ட் இந்த நிலத்தில் மேடையில் நிற்குது, இந்த மேடை இந்த நிலத்தில் நிற்குது, நிலம் ஊரில் நிற்குது. இங்க பாருங்க, ஒரு பொருள் நிற்க வேணுமா, இன்னொரு பொருளுக்கு மேலே தான் அது நிற்கும். இந்த பூச்சாடி சும்மா நிற்குங்களா, மேசையில் நிற்கும், மேசை இதில் நிற்கும், துணியில் நிற்கும், துணி மேசையில் நிற்கும், மேசை நிலத்தில் நிற்கும். அப்போ ஏதாவது ஒரு பொருள் நிற்க இன்னொரு பொருள் அதை தாங்க வேணும், அவ்வளோ தானுங்களே. இப்ப நான் கேட்கிறேன், இந்த அண்டங்கள் அத்தனையும் நிக்குதே, இதை எது தாங்குது,
அப்ப ஆகாயத்துல தானே அது எத்தனை நிக்குது அப்ப என்ன அர்த்தம் ஆகாயம் பொருள் இல்லேன்னு நீ சொல்லுகிறாயே இவ்வளவும் தாங்குது ஆகவே ஆகாயம் ஒரு பொருள் என்று நான் சொல்லுவேன் தமிழன் ரொம்ப முட்டாள நினைக்கப்படாது இல்லவா அப்ப அவனும் சொல்றான் சரி நான் ஒத்துக்கொள்றேன் அப்ப ஆகாயம் ஒரு பொருள் தான் என்று ஒத்துக்கொள்றேன் என்று சொல்றான் வைக்க அடுத்த கேள்வி நான் கேட்பேன் ஒரு பொருள் என்றால் அதற்கு நீள அகலம் தொடக்கம் முடிவு இருக்க வேண்டும் ஆகாயத்தை எங்க தொடங்கி எங்க முடியுது சொல்லு ஆகாயம் எங்க தொடங்குது எங்க முடியுது விஞ்ஞானம் அதுக்கு கிட்டையாவது போயிருக்குதா பொருளாக இருந்த அது பொருள் இல்லை என்றால் ஒன்னொன்றை தாங்கக்கூடாது பொருளாக இருந்தால் அளவு காட்ட வேணும் அப்ப என்ன தெரியும் தெரியுமா ஆகாயம் உன் புத்திக்கு அப்பால் பட்டது ரொம்ப பெரிய கட்டிக்காரன் நீ முடிவு பண்ணாதே அப்ப இந்த வெளி என்ற ஒன்று இருக்கிறதே இந்த வெளி ரொம்ப முக்கியமானது அப்ப ஆகாயம் என்ற ஒரு பொருளை வைத்துக் கொண்டு அதுலதான் அதனாலதான் இப்ப நாம என்ன சொல்றோம் தெரியுமா பஞ்சபூதங்களிலே சப்தத்துக்கு காரணமாக இருப்பது ஆகாய பூதம் சப்தத்துக்கு காரணமாக ஒவ்வொரு பூதத்துக்கும் ஒவ்வொரு குணம் இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள் சப்தத்துக்கு காரணமாக இருப்பது ஆகாயம் உங்களுக்கு தெரியும் இந்த பிளாஸ்க்னு சொல்றோமே வெந்நீர் வாத்து வைக்கிறது பிளாஸ்க் அது வாங்குற பொழுது எப்படி வாங்கி பார்ப்போம் தெரியுமா காதுல வச்சு பார்ப்போம் நல்ல சுண்டு சத்தம் பார்த்தா நல்ல பிளாஸ்க்ன்றோம் ஏன் தெரியுமா போற காத்து திரும்பி வருது அதனாலதான் சத்தம் கேட்குது நான் பேசுறது உங்களுக்கு கேட்க வேணுமா இருந்தா இதை திருப்பி எதிரொலிக்க வேணும் எதிரொலிப்பதற்கு ஆகாயம் என்ற ஒரு கவர் இருக்கிறபடிதான் வருது ஆகவே ஆகாயம் ஒரு பொருள் அப்போ மொழியினுடைய அடிப்படையிலே ஆகாயம் என்ற ஒன்று அந்த ஆகாயம் என்ற பொருளே நாங்கள் சுத்தி 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 வருகிற பொழுது அது மொழியாக மாறுகிறது இப்ப திருவள்ளுவர் இந்த நான் எங்க தொடங்கினேன் நானே மறந்து போனேன் திருவள்ளுவர் இந்த அகர முதல சொல்லுகிறாரே அந்த ஓசை ஆ என்ற ஓசை இருக்கிறதே உலக மொழிகள் அத்தனைக்கும் முதலாக இருக்கிற ஓசை அந்த ஓசையை தமிழுக்கு முன்னுக்கு வைத்துக் கொண்டு அதைத்தான் முதல் என்கிறார்கள் எல்லா மொழிக்கும் அது முதலாக இருக்கிறது எங்கேயோ விட்டுட்டேன் விட்ட இடத்தை நான் திருப்பி பிடிப்பேன் அதுதான் முதல் அதுதான் ரொம்ப முக்கியம் உலகத்தை பார்த்து கடவுளை இங்க பாருங்க பூதங்கள்லயே படிப்படியா ஏறி கடைசி பூதத்துக்கு போனா உனக்கு புரிய இல்லையே கடவுளையா புரிஞ்சிடும் இதெல்லாம் படைச்சு வச்சிருக்கிற எப்படி இந்த பூதங்களை புரியுமானால் நிலம் என்கின்ற திண்மை அதுல இருந்து நீர் என்கின்ற இயக்கம் அதுல இருந்து அக்கினி என்ற வடிவம் அதுல இருந்து காற்று அதுல இருந்து ஆகாயம் படிப்படியா ஏறி ஆகாயத்தையே இன்னும் புரிய முடியல சிதம்பரத்துக்கு ஆகாயஸ்தலம் என்று பெயர் அங்க போனோடனே சிதம்பர ரகசியம் காட்டுறேன்னு அந்த நேரம் ஒரு பஞ்சாலத்தை காட்டுவார் ஒன்னு அவன் அவன் எட்டி எட்டி பாக்குறான் ஏதோ தெரியும் என்று அது அங்க ஒன்னும் தெரியாது அது ஆகாய தளம் அது வெறும் பூதமாக இருப்பது ஒரு குணம் சப்தம் என்ற குணத்தினாலே மட்டும்தான் மந்திர ரூபமாக மட்டும்தான் அந்த கடவுளை நீ அடையலாம் என்பதுதான் அங்கு அர்த்தம் அப்போ இறைவன் என்பவனை புரிந்து கொள்ள வேண்டுமானால் நீ எப்படி அச்சரத்தை புரிந்து கொள்கிறாயோ அப்பதான் இறைவனை புரிந்து கொள்ள வேண்டும் உலகம் என்ற ஒன்றை வைத்துத்தான் நீ காண முடியும் காணாத ஒன்றை காண முடிய வேண்டுமானால் அதனுடைய வெளிப்பாட்டை வைத்து அதை காண வேண்டும் இந்த இடத்திலே புகை இருக்கிறது ஆகவே இந்த இடத்திலே நெருப்பு இருக்கிறது நீ கண்டது எதை புகையை அதை வைத்து நீ காண்பது எதை ஆண்டவனை நெருப்பை காண்கிறாய் அல்லவா புகை இல்லாவிட்டால் நீ நெருப்பை காண முடியாது ஏனென்றால் நெருப்பில இருந்து புகை பிறந்தது நெருப்பில இருந்து புகை பிறந்தது ஆகவே புகையை வைத்து நீ நெருப்பை இனங்காண்பது போல இறைவனிலே இருந்து உலகம் பிறந்தது இந்த உலகத்தை வைத்து நீ இறைவனை இனம் காண் அவ்வளவுதான் அப்போ எப்படி அச்சரங்களுக்கு ஆனா முதலாக இருக்கிறதோ அப்படி உலகத்துக்கு ஆண்டவன் முதலாக இருக்கிறான் இதை புரிந்து கொண்டால் போதும் என்பதற்காக இந்த உவமையை கொண்டு வந்து அந்த முதல் குரலிலே வைக்கிறார் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு என்ன சொன்னார் எழுத்தெல்லாம் அகர முதல எழுத்தெல்லாம் எழுத்துக்கள் எல்லாம் ஆனாவை முதலாய் மூலமாயுடையது அதுபோல இந்த உலகம் இறைவனை மூலமாக உடையது இறைவன் என்று ஒன்று இல்லாவிட்டால் இந்த உலகம் ஒன்று தோன்றாது திருக்குறள் படிக்கிறேன் கடவுளை நம்பவில்லை என்று சொன்னால் அது எப்படி சரியாக வரும் எப்படி சரியாக வரும் முதல் குரல்லே அந்தால் இந்த பிடி பிடிக்குது இதுக்கு நம்ம இஷ்டத்துக்கு பிறகு விளக்கங்கள் வர ஆதி பகவன் என்றா திருவள்ளுவர் அம்மா அப்பாவை கூச்சோன்னார் சொல்லிட்டு போங்க அதுல ஒண்ணும் இல்லை இதுல அதுல என்ன ஆழம் இருக்கிறது ஆதி பகவன் என்பதற்கு விளக்கம் சொல்ல போகிறார் பரிமேலழகர் இப்போ
இந்த அடிப்படை புரிந்து கொண்டோம். எழுத்துக்களுக்கு ஆனா மூலமாக இருப்பது போல உலகத்துக்கு ஆண்டவன் மூலமாக இருக்கிறான். இதுதான் அவர் சொன்ன முதல் உரை. இனி குறிப்பு என்ன என்று பார்ப்போம். வாசிங்க, முதல்ல இருந்தே வாசிங்க. எழுத்து எல்லாம் அகரம் முதல, எழுத்துக்கள் எல்லாம் அகரமாகிய முதலை உடையன. உலகு ஆதிபகவன் முதற்று, அதுபோல உலகம் ஆதிபகவன் ஆகிய முதலை உடைத்து. இது தலைமை பற்றி வந்த எடுத்துக்காட்டு உவமை. அகரத்திற்கு தலைமை விகாரத்தான் அன்றி நாதமாத்திரை ஆகிய இயல்பார் பிறத்தலானும் ஆதிபகவர்க்கு தலைமை செயற்கை உணர்வான் அன்றி இயற்கை உணர்வான் முற்றும் உணர்தலானும் கொள்க. தமிழ் எழுத்திற்கே அன்றி வட எழுத்திற்கும் முதலாதல் நோக்கி எழுத்து எல்லாம் என்றார். ஆதிபகவன் என்னும் இரு பெயரொட்டு பண்பு தொகை வடநூல் முடிவு. உலகு என்றது ஈண்டு உயிர்கள் மேல் நின்றது. காணப்பட்ட உலகத்தால் காணப்படாத கடவுட்கு உண்மை கூற வேண்டுதலின் ஆதிபகவன் முதற்றே என உலகின் மேல் வைத்து கூறினார். கூறினாரேனும் உலகிற்கு முதல் ஆதிபகவன் என்பது கருத்தாக கொள்க. ஏகாரம் தேற்றத்தின் கண் வந்தது. இப்பாட்டான் முதற் கடவுளது உண்மை கூறப்பட்டது. இவ்வளவும் பரிமேலழகர் இந்த குறளுக்கு எழுதியிருக்கிற உரை குறிப்பு. இதுக்கு முதல் சொன்னது அவ்வளவும் குறளுக்கு எழுதிய உரை. பரிமேலழகருடைய அமைப்பு, முதல் குறளுக்கு உரை சொல்வார், பிறகு உரை குறிப்பு சொல்வார். நேற்று குறளினுடைய உரை வரையும் படித்தோம். இன்றைக்கு உரை குறிப்பு முதல் தரமாக படிக்கப் போகிறோம். ஒரு 10 குறளுக்கு உரை குறிப்பு படிக்கிற பொழுது பரிமேலழகருடைய பாஷை புரிந்துவிடும், அவருடைய பார்வை புரிந்துவிடும். ஆகவே முதல் படிக்கிற பொழுது கொஞ்சம் ஈடுபட்டு படிக்க வேண்டும். நம்முடைய தமிழ் அமைப்புகள், தமிழ் நூல்கள் எல்லாம் எப்படி இருக்கும் என்றால், இப்பொழுதெல்லாம் என்ன செய்கிறார்கள், கல்வி முறையிலே இலகுவானதிலே இருந்து மெல்ல மெல்ல சொல்லி கொண்டு போவது என்று ஒரு முறை வைத்திருக்கிறார்கள். தமிழ் நூலாசிரியர்கள், உரையாசிரியர்கள் அப்படி அல்ல, ஆரம்பத்திலே கடுமையான செய்திகள் சொல்வார்கள். நூலினுடைய முகப்பிலே வருகிற செய்திகள் எப்பவும் ஆழம் மிகுந்ததாக, பெரிய உரை உள்ளதாக இருக்கும். அது நமக்கு விளங்க தடைப்பட்டால் பின்னாலே வருகிறதெல்லாம் ரொம்ப இலகுவாக போய்விடும். முதல் வேலை கடின வேலை செய்துவிட்டால் பிறகு அதற்கடுத்த வேலைகள் எல்லாம் சுலபமாக தெரிய வேண்டும் என்பதற்காக அப்படி ஒரு முறை வைத்திருக்கிறார்கள். அந்த வகையிலே அகர முதல என்கின்ற அந்த குறளையும் உரையையும் படித்து இன்றைக்கு உரை குறிப்புக்குள்ளே நுழைவோம். உரை குறிப்புக்குள்ளே நான் நேற்று சொன்னேன், இலக்கண குறிப்பு வரும். இலக்கண குறிப்பு என்றால் என்ன என்றால், அதை பல பேர் புரிந்து கொள்கிறார்கள். இலக்கணம் என்றால் ஏதோ அது ஒரு தனிப்படிப்பு என்று நினைக்கிறார்கள். நான் நேற்றே உங்களுக்கு சொன்னேன், என் கருத்து உங்களிடம் வந்து சேர வேண்டும். அப்படி சேர வேண்டுமானால் நான் பேசுகிற பாசை கருத்தை முழுமையாக வெளிப்படுத்துகிற ஒரு பாஷையாக இருக்க வேண்டும். அது ரொம்ப அவசியம். அப்படி இல்லாமல் இருந்தால் கேட்கிறவனுக்கு பொருள் விளக்கத்திலே சிரமம் ஏற்படும். அந்த சிரமம் ஏற்படக்கூடாது என்பதற்காகத்தான் இலக்கணத்தை நம்முடைய மொழியியலாளர்கள் முக்கியப்படுத்துகிறார். இலக்கணம் என்பது ஏதோ பெரிய விஷயம் என்று பயப்பட தேவையில்லை. பெரிய விஷயமும் தான், ஆனால் நாம் பயப்பட தேவையில்லை. அதில் இருந்து ஒரு மொழி, இப்போ இன்றைக்கெல்லாம் என்ன ஆயிற்றென்றால், மொழியிலே இலக்கண சிதைவை நிறைய உண்டாக்கிவிட்டோம். இந்த தொலைக்காட்சி, தொலைபேசி, பத்திரிகை இவற்றிலே எழுதுகிற தமிழிலே இன்றைக்கு இலக்கண சுத்தம் இல்லை. இலக்கண சுத்தம் என்பது ஏதோ தமிழினுடைய கோபுரத்திலே வைப்பதற்காக அல்ல, நமக்கு விளங்குவதற்காக. ஒரு வசனத்தை தொடங்குகிற பொழுது ஒருமையிலே தொடங்கினால் ஒருமை முடிவு கொடுக்க வேண்டும், பன்மையிலே தொடங்கினால் பன்மை முடிவு கொடுக்க வேண்டும். இதெல்லாம் அது மாதிரி உயர்திணையிலே தொடங்கினால் உயர்திணை முடிவு கொடுக்க வேண்டும். பழைய ஒரு சினிமா பாடல் இருக்கிறது, உங்களுக்கு தெரியும் என்று நினைக்கிறேன், கண்ணதாசனுடைய பாட்டல், படித்ததினால் அறிவு பெற்றோர் ஆயிரம் உண்டு. இலக்கணப்படி இந்த வசனம் பிழை. கவிஞர்களுக்கு பிழை செய்வதற்கே அனுமதி கொடுத்திருக்கிறது இலக்கணம். அது ஏன் என்பதை நான் பின்னாலே விளக்கப்படுத்துகிறேன். கவிஞர்களுக்கு உண்டு, நமக்கு இல்லை. ஏனென்றால் அந்த வசனத்தில் இருக்கிற பிழை சொல்லுகிறேன்,
படித்ததினால் அறிவு பெற்றோர் என்றனும் உயர்தினை ஆயிற்று. ஆயிரம் உண்டு என்கிற பொழுது அகிரணை முடிவு. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? படித்ததினால் அறிவு பெற்றோர் என்று உயர்தினையிலே தொடங்கி அகிரணை முடிவு கொடுத்தால் வசனம் பிழை. அப்ப அதுக்கு என்ன பண்ண வேணும்? கவிதையிலே வருகிற பொழுது ஏதாவது நயம் சொல்லி அதை காப்பாற்ற வேணும். ஆனா பேசுகிற பொழுது நான் சொன்னா இவர் இவர் உயர்தினையை சொல்லுகிறாரா அகிரணையை சொல்லுகிறாரா என்று குழப்பம் வரும். கந்தனுக்கு மூன்று குழந்தைகள் உண்டு என்று இன்றைக்கு எழுதுகிறார்கள். கந்தனுக்கு மூன்று குழந்தைகள் உண்டு என்பது மொழியிலே எவ்வளவு பிள்ளை தெரியுமா? அந்த பிள்ளைகள் அகிரணை பிள்ளைகளாக இருக்கிறார்கள் என்று அர்த்தம். கந்தனுக்கு மூன்று குழந்தைகள் உள்ளார்கள் என்று எழுத வேணும். அப்பதான் அந்த வசன அமைப்பு சரி. சரியான ஒரு வசன அமைப்பை சரியாக படித்து சொல்வதிலே என்ன தப்பு வந்துவிட போகிறது? அதனாலே தான் இலக்கண குறிப்புகளை பரிமேலழகர் அங்கங்கு சொல்லுவார். ஏனென்றால் நமக்கு அந்த வசன அமைப்பு விளங்க வேணும். அதுக்காகத்தான் இலக்கண குறிப்புகளை அங்கங்கு எழுதுவார். பொருள் குறிப்பு இலக்கண குறிப்பு எல்லாம் கலந்து கலந்து எழுதுவார். அந்தந்த இடத்திலே நமக்கு விளக்கம் பெற வேண்டும் என்பதற்காக அதை கலந்து எழுதுவார். இன்றைக்கு நாங்கள் அந்த முதல் குறளுக்கான உரை படித்து உரை விளக்க குறிப்பை படிப்போம். எழுத்து எல்லாம் அகரம் முதல, எழுத்துக்கள் எல்லாம் அகரமாகிய முதலை உடையன. உலகு ஆதிபகவன் முதற்று, அதுபோல உலகம் ஆதிபகவன் ஆகிய முதலை உடைத்து. இது தலைமை பற்றி வந்த எடுத்துக்காட்டு உவமை. ஒரு நிமிஷம், இப்போ இதை நீங்கள் இந்த வசனங்கள் எல்லாவற்றையும் விளங்கி படியுங்கள். முடிந்த அளவு அதிகம் படிக்க தேவையில்லை, கொஞ்சமாவது விளங்கி படிங்க. திருக்குறள் படிக்கிற பொழுது நாங்கள் ஒரு நேரத்திலே பல விஷயம் படிக்கிறோம். அதை முதல் புரிந்து கொள்ள வேண்டும். ஒன்று, அறத்தை படிக்கிறோம். திருக்குறளிலே பொருள் படிக்கிறோம், காமம் படிக்கிறோம், தத்துவம் படிக்கிறோம், அது மாதிரி மொழி படிக்கிறோம். அப்போது ஒரு ஒரு விஷயத்துக்கூடாக பலது கற்கிற முறை தான் நம்முடைய தமிழ் முறை. ஆகவே இது எல்லாவற்றையும் நாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். பாருங்கள், அந்த முதல் வசனம், அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதல், என்ன உரை எழுதுகிறார்? தனியே அந்த முதல் உரை முதல் வாசிங்க. எழுத்து எல்லாம் அகர முதல, அகர இங்க பாருங்க, எழுத்தெல்லாம் அகர முதலை, அதுக்கு எழுத போகிறார். எழுத்துக்கள் எல்லாம் அகரமாகிய முதலை உடையன. பாருங்க, நாங்க எப்படி எழுதுவோம்? இந்த காலத்தில் எழுத்துக்கள் எல்லாம் அகரமாகிய முதலை உடையது என்று எழுதுவோம். எழுத்துக்கள் எல்லாம் என்பது பன்மை, உடையது என்பது ஒருமை. இப்ப அதை பத்தி யாரும் கவலைப்படுவதே இல்லை. உண்மையில் அதுக்கு எப்படி எழுத வேணும்? அவர் வசன சுத்தத்தை நீங்கள் படித்துக் கொள்ளலாம். எப்படி ஒரு வசனம் அமைப்பது என்பது சுத்தத்தை அமைத்துக் கொள்ளலாம். சில இடங்களிலே மீறல் இருந்தால் அதுக்கான இலக்கணம் எங்கேயோ இருக்கும், அதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ எழுத்துக்கள் எல்லாம் அகரமாகிய முதலை உடையன. அப்போ இனி நீங்கள் இதை கொஞ்ச நாளைக்கு பயிற்சி பண்ணால் கடிதம் எழுதுகிற பொழுது உங்களுக்கு உங்களை அறியாமல் அந்த எழுத்து நடை வரும். அதுக்காகத்தான் இதை சொல்கிறேன். உடையன, உலகு ஆதிபகவன் முதற்று, அதுபோல உலகம் ஆதிபகவன் ஆகிய முதலை உடைத்து. முதலை உடைத்து, நான் நேற்றே சொன்னேன் உடைத்து என்றால் உடையது. அந்த கால தமிழ் நடையை கொஞ்ச நாளைக்கு பயில வேண்டும். உடைத்து என்றால் உடையது. இனி உரை குறிப்பு சொல்ல போகிறார். இது தலைமை பற்றி வந்த எடுத்துக்காட்டு உவமை. இவ்வளவுத்தையும் படிக்க வேணும், வேகமா போக முடியாது, அங்கங்க தடை பண்ணி கொண்டே இருப்பேன். முதல் வரி எழுதுகிறார், ரொம்ப சுருக்கமாகத்தான் எழுதுவார் விளக்கமான விஷயத்தை பரிமேலழகர். முதல் வரி உரை குறிப்பு. இப்போ இவர் ஆரம்பிக்கிறது உரை குறிப்பு. இது தலைமை பற்றி வந்த எடுத்துக்காட்டு உவமை. இதை நாம விளங்கி ஆகவன் சும்மா அப்படி வாச்சிட்டு போறதல்ல விளக்கம். இந்த குறளிலே ஒரு உவமை சொல்லப்பட்டிருக்கிறது. உவமை என்றால் என்ன என்று நாம் முதல் புரிந்து கொள்ள வேண்டும். உவமை என்றால் என்ன என்றால், நமக்கு தெரியாத ஒரு பொருளை விளங்குவதற்காக அதை ஒத்த ஒரு தெரிந்த பொருளை விளங்கி அதை வைத்து தெரியாத பொருளை விளங்குவது, இதுதான் உவமை. இந்த உவமை இலக்கணத்திலே ரொம்ப அது விரிவான நாலு வகை உவமை எல்லாம் சொல்லி விரிவாக சொல்லியிருக்கிறார். முதல், தேடுகிற பொருள் தெரியாத பொருளாக இருக்க வேண்டும், அதை விளங்குவதற்கு இன்னொரு பொருளுடைய துணை வேண்டும், அந்த பொருள் ஓரளவு எங்களுக்கு தெரிந்த பொருளாக இருக்க வேண்டும், அப்படி சொன்னால் அது உவமை என்கிறோம். இதைவிட உவமை இலக்கணம் சொல்லுகிற பொழுது இன்னொரு செய்தி சொன்னார்கள், உவமை எப்பொழுதும் பொருளை விட உயர்ந்ததாக இருக்க வேண்டும். உவமை
பொருளை விட உயர்ந்ததாக இருக்க வேண்டும். ரொம்ப இழிவான பொருள்களை உவமை சொல்லக்கூடாது. ஒரு பொருள் அவள் மகாலட்சுமி போன்றவள் என்று சொன்னால் அவளை விட லட்சுமி உயர்ந்தவள், அதை காட்டுவதுதான் அந்த உவமை முறை. இது உவமையினுடைய ஒரு வகை. அப்போ உவமை சொல்லுகிற பொழுது உவமை உயர்ந்ததாக இருக்க வேண்டும். இரண்டாவது விஷயம், உவமை சொல்லுகிறது இப்போ இன்றைக்கு முழுக்க நான் மொழியினுடைய என்ன சொல்லுகிறேன், அந்த மொழி அமைப்பு சொல்லுகிறேன். முதல் விஷயம், உவமை சொல்லுகிற பொழுது உவமை பொருளை விட உயர்ந்ததாக இருக்க வேண்டும். இரண்டாவது விஷயம், உவமையினுடைய ஒரு கூறு தான் அதனுடைய பொருளோடு பொருந்தும். உவமை சொல்லிவிட்டார்கள் என்பதற்காக உவமை முழுவதும் பொருளோடு பொருந்த வேண்டும் என்று நினைக்கக்கூடாது. உதாரணத்துக்கு சொல்லுகிறேன், ஒரு ஒரு பையனுக்கு, வெளிநாட்டில் இருக்கிற பையனுக்கு வீட்டிலே திருமணம் பேசுகிறார்கள். அவனுக்கு வர வசதி இல்லை, வீட்டிலே உள்ளவர்கள் போய் பெண் பார்த்து விட்டு வந்து விட்டார்கள். இவனுக்கு அங்கே ரொம்ப ஆர்வமாக இருக்கிறது. ஃபோனில் எடுத்து சகோதரிகளிடம் பெண் எப்படி என்று கேட்கிறான். இவள் சொல்லுகிறாள், கிளி போல இருக்கிறாள். இங்கே பாருங்க, அவனுக்கு ஒன்று, இப்போ உடனே அவனுக்கு என்ன ஒரு விதாயிரும், பெண் அழகாக இருக்கிறாள். அப்போது இந்த கிளி போல் என்ற உவமை இருக்கிறது அழகை குறிப்பதற்காக வந்த உவமை, அவ்வளவுதான். கிளி போல் இருக்கிறாளா என்று சொன்ன உடனே அப்போ மூக்கு இப்படி வளவாக இருக்குமா, பச்சையாக இருப்பாளா, அப்படியெல்லாம் எதிர்பார்க்கப்படாது. உவமை, உவமை என்பது ஒரு உடை ஒப்பு என்பது இலக்கணம். சில பேர் இந்த தர்க்கங்கள் பண்ணுகிற பொழுது, தர்க்கங்கள் பண்ணுகிற பொழுது ஒருத்தர் ஒரு உவமை சொன்னால் உவமையை மடக்கினால் பொருளை மடக்கி விடலாம் என்று நினைப்பார்கள். அது தப்பு. உவமை என்பது ஒரு பொருளை ஒரு பகுதியை விளங்கப்படுத்துவதற்கு வருவது. உவமை முழுவதுமாக பொருளோடு பொருந்த வேண்டும் என்று அவசியம் இல்லை. பொருந்தினால் உவமை பொருளோடு முற்றுமுழுதாக பொருந்தினால் உவமையும் பொருளும் ஒன்றாகிவிடும். நான் சொல்வது உங்களுக்கு புரிகிறதா? உவமையும் பொருளும் முழுமையாக பொருந்துமானால் உவமையும் பொருளும் வேறு வேறாகாது, உவமையே பொருளாகிவிடும். ஆகவே உவமை என்பது உயர்ந்ததாக இருக்க வேண்டும், ஒரு உடை ஒப்பாக இருந்தால் போதும். இங்கே திருவள்ளுவர் இறைவன் உலகத்திற்கு முதலாக இருக்கிறான் என்பதற்கு உவமையாக எழுத்துக்களுக்கு ஆனா முதலாக இருப்பதை சொல்லுகிறார். இது ஒரு உவமை, உங்களுக்கு அது புரியும். அப்ப இந்த உவமை எதை, நான் சொன்னேனே ஒரு உடை ஒப்பு என்று சொன்னேனே, ஏதோ ஒன்றை காட்டத்தான் உவமை வரும் என்று சொன்னேன் அல்லவா. இங்கே இந்த ஆனா என்ற எழுத்து உவமையை எதற்கு காட்டுகிறார் என்று பரிமளலகர் சொல்லுகிறார். எதற்கு காட்டுகிறார்? தலைமைக்கு காட்டுகிறார். உலகத்துக்கு இறைவன் தலைமை, அச்சரங்களுக்கு அகரம் தலைமை. இவ்வளவும் சரி. இந்த நான் இவர் வாசித்த இந்த ஒரு வரியில் இருக்கிறது தான் இப்போ நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். உலகிற்கு இறைவன் தலைமை, அச்சரங்களுக்கு அகரம் தலைமை. அதனாலே இந்த உவமை தலைமை பற்றி வந்த உவமை. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? இந்த உவமை எது பற்றி வந்தது? வேற பல விஷயங்கள்ல பொருத்தம் இருக்கும். இங்கே திருவள்ளுவர் எடுத்துக்கொண்ட உவமை தலைமையை சொல்வதற்காக, உலகத்துக்கு இறைவன் தலைமை, அச்சரங்களுக்கு அகரம் தலைமை. அப்ப தலைமை பற்றி வந்த உவமை என்ன எழுதுகிறார்? தலைமை பற்றி வந்த எடுத்துக்காட்டு உவமை என்று எழுதுகிறார். இப்போ நீங்கள் இவர் படித்தது அப்படித்தானுங்களே, இது தலைமை பற்றி வந்த எடுத்துக்காட்டு உவமை. தலைமை பற்றி வந்த உவமை புரிந்துவிட்டார். அது என்ன எடுத்துக்காட்டு உவமை? அடுத்த கேள்வி, எடுத்துக்காட்டு உவமை என்றால் என்ன? இலக்கணம் படிக்கிறோம். எடுத்துக்காட்டு உவமை என்றால் என்ன என்றால், உவமை சொல்லுகிற பொழுது ஒரு பொருளையும் சொல்லி உவமையும் சொல்லி அது போல் இது என்று இந்த போல் என்ற உருவை சேர்ப்பார். இந்த உணவு அமிர்தம் போல் இருந்தது, அந்த பெண் கிளி போல் இருந்தாள், அவர் பேச்சு தேன் போல் இருந்தது. அப்போ இந்த உவமை சொல்லுகிற பொழுது போல் என்ற உருபு சேர்ப்போம், சொன்னால்தான் அது போல் இது என்று வரும். சில இடங்களிலே பொருளையும் சொல்லி உவமையும் சொல்லி போலை சொல்லாமல் விட்டு விடுவார்கள். பொருளை சொல்வார்கள், உவமையை சொல்வார்கள், போல் என்பது சொல்லுவதில்லை. அப்படி போல் என்பது சொல்லாவிட்டால் அந்த உவமைக்கு பெயர் எடுத்துக்காட்டு உவமை. இதை சொல்லியிருக்கு, இதை சொல்லியிருக்கு, நீ விளங்கிக்கொள், இவ்வளவுதான். எழுத்தெல்லாம் அகர முதல, உலகு ஆதிபகவன் முதற்று, எங்கேயாவது போல் என்ற உறுப்பு இருக்கிறதா? இதை நமக்கு கவனத்துக்கு கொண்டு வர்றார் பரிமளலகர். அப்போ முதல் வரியில் என்ன சொன்னார் என்றால், இந்த உரை குறிப்பிலே, இஃது தலைமை பற்றி வந்த எடுத்துக்காட்டு உவமை. இந்த உவமை எதற்காக சொல்லப்பட்டது என்று தெரிந்து கொண்டோம்.
இது சாதாரண உவமை போல் இல்லாமல் வெறும் போல் உருவி இல்லாமல் வந்திருக்கிறபடியால் இது எடுத்துக்காட்டு உவமை. இதை அந்த முதல் குறிப்பிலே சொன்னார். இனி திருப்பி வாசிங்க. ரொம்ப பயப்படாதீர்கள், இப்படியே இலக்கணத்தை சொல்லி இவன் கழுத்தை நெரிச்சிருவானோன்னு. இது தெரிஞ்சிருக்கிறதால ஒன்றும் நட்டம் இல்லை. நாளைக்கு ஒரு பத்திரிகையில வாசிக்கிற பொழுது உங்களுக்கு சங்கடமா இருக்குது, தப்பா இல்லை. இப்ப எங்களுக்கு சங்கடமா இல்லை, ஏனென்றா நாங்களும் அந்த கூட்டத்தில் ஒரு ஆள் தான். படிக்கிற பொழுது உடனே ஆகா இப்படி இருக்கிறதே என்று நினைக்கிற பொழுது நான் படிச்சிருக்கிறேன் ஒரு தெம்பு வரும் அல்லவா, அதுக்காகத்தான் இதை படிக்கிறோம். எழுத்து எல்லாம் அகரம் முதல, எழுத்துக்கள் எல்லாம் அகரமாகிய முதலை உடையன. உலகு ஆதிபகவன் முதற்று, அதுபோல உலகம் ஆதிபகவன் ஆகிய முதலை உடைத்து. இது தலைமை பற்றி வந்த எடுத்துக்காட்டு உவமை. தலைமை பற்றி வந்த எடுத்துக்காட்டு உவமை. அடுத்த வரைக்கும் போவோம். அகரத்திற்கு தலைமை விகாரத்தான் அன்றி நாத மாத்திரை ஆகிய இயல்பார் பிறத்தலானும், ஆதிபகவர்க்கு தலைமை செயற்கை உணர்வான் அன்றி இயற்கை உணர்வான் முற்றும் உணர்தலானும் கொள்க. இந்த ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். இந்த மொழிநடைக்கு சொல்லுகிறேன். உணர்வான் அன்றி என்றால் இப்போ நாங்கள் அப்படி எழுதுறதில்லை, உணர்வாள் அன்றி என்று எழுதுவோம். அவ்வளவுந்தான் வித்தியாசம். நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், உணர்வான் அன்றி என்று வந்தால் உணர்வாள் அன்றி என்று எழுதுகிறார் என்று தெரிந்து கொண்டால் போதும். பழைய காலத்து நடை அவ்வளவுந்தான், அதில் வேறு ஒரு கஷ்டமும் கிடையாது. கொஞ்ச நாளில் நீங்களே இந்த நடையில் பேச ஆரம்பிச்சிருவீர்கள். உணர்வான் அன்றி என்று அது வரும், படித்த உடனே அது வரும். இப்போது இந்த இந்த இவர் வாசித்த அந்த இடத்துக்கு விளக்கம் சொல்லுகிறேன். என்ன சொல்லுகிறார், தலைமை பற்றி வந்த எடுத்துக்காட்டுவோமை என்று சொன்னார். எடுத்துக்காட்டுவோமை என்றால் என்ன என்று சொல்லிவிட்டேன். தலைமை, இந்த தலைமை என்று சொன்னே இதுக்கும் இது என்ன, எதற்கு இந்த உவமை சொல்லப்பட்டது, தலைமைக்கு சொல்லப்பட்டது. அப்படியானால் ரெண்டு இடத்துலையும் தலைமை இருக்க வேண்டும். இறைவன் ஏதோ ஒன்றுக்கு தலைவனாக இருக்க வேண்டும், அப்படி அகரம் ஏதோ ஒன்றுக்கு தலைமையாக இருக்க வேண்டும். இந்த தலைமை எப்படி வந்தது என்று அடுத்த வரியிலே எழுதுகிறார். இப்ப இவர் வாசிச்சது அதுதான், திருப்பி வாசிங்க. அகரத்திற்கு தலைமை விகாரத்தான் அன்றி நாத மாத்திரை ஆகிய இயல்பார் பிறத்தலானும். இவ்வளவுதான், அகரத்துக்கு எப்படி தலைமை வந்தது என்று சொல்லுகிறார். மற்ற அச்சரங்கள் எல்லாம் நான் நேற்று உங்களுக்கு விளங்கப்படுத்தினேன், இயல்பாய் பிறப்பவை அல்ல. இயல்பாய் பிறக்கிற சத்தத்திலே இருந்து விகாரப்பட்டு பிறப்பவை மற்ற எழுத்துக்கள். அகரம் மட்டும் அதுக்கு விகாரம் இல்லை. நான் நேற்று உங்களுக்கு சொன்னேனே, வாய் திறந்த உடனே விகாரம் இன்றி அந்த அச்சரம் பிறக்கிறது. அதனாலே மற்ற எழுத்துக்கள் எல்லாம் விகாரப்பட தமிழ் அகரம் மட்டும் விகாரமின்றி பிறப்பதால் இவற்றுக்கு அது தலைமை கொண்ட எழுத்தாக இருக்கிறது. அப்போ அகரத்துக்கு தலைமை சொல்லியாகிவிட்டது. இனி ஆண்டவனுக்கு எப்படி தலைமை என்று அடுத்த வரியிலே சொல்லுகிறார். ஆதி பகவர்க்கு தலைமை செயற்கை உணர்வான் அன்றி இயற்கை உணர்வான் முற்றும் உணர்தலானும் கொள்க. அதாவது இப்போ நம் அறிவு இருக்கிறதே, நம்முடைய அறிவு இருக்கிறதே, மனிதர்களாகிய நமக்கு அறிவு, நூல்கள் முதலியவற்றிலே இருந்து தேடுகிறோம். நமக்கென்று சொந்த அறிவு கிடையாது. நூல்களில் இருந்து அல்லது பெரியவர்களுடைய உரையிலே இருந்து தேடின அறிவு தான் நாம் வைத்திருக்கிற அறிவு. இறைவனுடைய அறிவு எப்படிப்பட்டது என்றால் அது செயற்கை அறிவல்ல. நாங்கள் தேடுகிற அறிவெல்லாம் செயற்கை அறிவு. அதனால் தான் நாம் எல்லோரும் சமப்பட்டு இருக்க முடியவில்லை. ஒவ்வொருவருடைய புத்தி ஈர்ப்புக்கேற்ப அவனவன் உறிஞ்சிக் கொள்ளுகிறான். அறிவு வேறுபடுகிறது, எல்லைப்படுகிறது. புத்தியினுடைய எல்லை அளவு தான் நம் அறிவினுடைய எல்லை. ஆகவே நம்முடைய அறிவு என்பது செயற்கை உணர்வால் வருகிற அறிவு. இறைவனுடைய அறிவு என்பது அவன் படித்து தேடின அறிவில்லை, அவன் அறிவே ரூபமாக இருப்பவன், அறிவே ரூபமாக இருக்கிறவன். செயற்கை அறிவு உள்ளபடியால் நாங்கள் அறிவினுடைய எல்லைக்கு அப்புறம் போக முடியாது, நம்முடைய எல்லைக்குள்ளேயே நிற்க வேண்டும். அவனுக்கு வியாபகத்தன்மை உண்டு. அறிவே வடிவாக அவன் இருக்கிறபடியால் அவன் எங்கும் எது நடந்தாலும் அதை அறியக்கூடியவனாக இருப்பான். இப்போ இந்த வியாபகம் என்றால் என்ன என்று ஒரு கேள்வி பிறக்கும். அதுக்கு விளக்கம் சொல்லுகிறேன் பாருங்கள். ஒரு அறிவு என்றிருந்தால் அது எந்த அளவுக்கு அந்த அறிவு பரவி இருக்கும் என்று ஒரு எல்லை இருக்கிறது. இப்போ நமக்கு அறிவு இருக்கிறது அல்லவா. இப்போ என்னுடைய அறிவு என் உடலளவான வியாபகம் கொண்டது. என் உடலளவாக என் அறிவுக்கு வியாபகம் உண்டு. இங்கே பாருங்கள், இப்போ நான் பேசி கொண்டிருக்கிற பொழுது இதில் ஒரு எறும்பு ஊறுதுன்னு வைங்க, உடனே தட்டுவேன். நான் இதை கவனிக்க இல்லையே, கண்ணாலையும் பார்க்க இல்லை, ஒன்றும் பேர்க்க இல்லை. என் உடம்பிலே அது ஊறின உடனே என் அறிவின் வியாபகம் இந்த உடம்பிலே இருக்கிறபடியால் இதில் ஒரு எறும்பு ஊறுகிறது என்பதை அது எனக்கு உணர்த்துகிறது.
அதே போல முதுகலை ஒருத்தர் தொட்டா எனக்கு உடனே தெரிகிறது. என் உடம்பு பூராகவும் என் அறிவினுடைய வியாபகம் உண்டு. சில நேரத்திலே உடல் முதுமையினாலே நோய்களினாலே அந்த அறிவு வியாபகம் குன்றுகிறது என்றால் என்னுடைய ஆன்ம வியாபகம் குன்றுகிறது என்று அர்த்தம். அதனால்தான் இப்போ நோயாளிகள் டயபெட்டிஸ் நோயாளிகளுக்கு இனி கால் அழுக தொடங்கி விட்டு அதை கட் பண்ணி எடுத்துடுறார்கள். என்ன தெரியுமா, அறிவு வியாபகம் அங்கு போக முடியாமல் தடைப்பட்டு போய்விட்டது. அறிவு வியாபகம் போகவில்லை என்றால் ஆன்மா அந்த இடத்திலே இல்லை என்று அர்த்தம். ஆன்மா இல்லாமல் போய்விட்டால் ரொம்ப அழுக ஆரம்பித்துவிடும். இதுதான் இயல்பு. அப்போ டாக்டர்கள் என்ன செய்கிறார்கள், இதுக்கு மேலே இனி வேலை இல்லை, வியாபகம் பண்ண முடியாத இடத்த வச்சுருந்தா அதை அழுகி ஒழுகும், அதை வெட்டி எடுத்துட வேண்டியது. அப்போது இந்த அறிவு வியாபகம் என்பது நமக்கு உடம்பு பூரா இருக்கிறது. சில பெரியவர்கள் சொல்கிறார்கள் உடம்புக்கு அப்பால் கூட கொஞ்சம் இருக்கிறது என்கிறார்கள். அந்த அறிவு வியாபகத்தினுடைய வீச்சு, நான் இப்படி இருக்கிற பொழுது இதில் ஒரு எறும்பு வந்தால் கை எடுக்கிறேன், என் உடம்புல முட்டை இல்லை, கிட்டையில் வந்தோடனே என்னை அறியாமல் அதை கை எடுபடுகிறது அல்லவா, அப்போ அந்த வியாபகத்தன்மை கொஞ்சம் விரிந்திருக்கிறது. இவ்வளவு தான் எங்களுடைய அறிவு வியாபகம். கண்ணினுடைய அறிவு வியாபகம், இனி கருவிக்கு வருவோம். அறிவு வியாபகம் என்கிறது கண்ணுடைய அறிவு வியாபகம். கண் எனக்கு அறிவு கருவிகளிலே உண்டு. அதை என்ன பண்ணு தெரியுமா, இப்போ நான் எவ்வளவுதான் கூர்மையானவன் இருந்தாலும் இந்த சுவர் வரையும் தான் பார்க்க முடியும், அதுக்கப்புறம் பார்க்க முடியாது. அப்போ சுவரை இடித்தா அதுக்கப்புறம் தெரியும். அப்போ ஒவ்வொரு உறுப்புக்கும் அறிவுக்கு நமக்கு வியாபகம் ஒன்று. ஏனென்றால் அது செயற்கைத்தன்மை கொண்டது. இறைவனுடைய வியாபகம் எப்படி என்றால் பிரபஞ்சம் முழுவதும் விரிந்த வியாபகம் இறைவனுக்கு உண்டு. அதனால்தான் என் உடம்பிலே எறும்பு ஒரு நாள் எனக்கு எப்படி தெரிகிறதோ உலகத்திலே எங்கே எது நடந்தாலும் ஆண்டவனுக்கு தெரிகிறது. சில பேர் கோயிலிருந்து வெளியில போய் களவு செய்தால் இறைவனுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறார்கள். இந்த பிரபஞ்சம் பூராகவும் இறைவனுக்கு உடம்பு, அதை புரிந்து கொள்ளுங்கள். பிரபஞ்சம் பூராகவும் எப்படி நம் ஆன்மாவுக்கு இது உடம்போ, பிரபஞ்சம் பூராகவையும் தனக்கு உடம்பாக கொண்டவன் இறைவன். அதை பரிமலருகர் பின்னாலே சொல்லுவார். அதனாலே தான் அறத்தோடு யாராவது தவறு செய்கிறான் என்றால் அவன் அறத்தோடு மோதுகிறான் என்றால் ஆண்டவனோடு மோதுகிறான் என்று அர்த்தம். ஏனென்றால் அறந்தான் ஆண்டவனுடைய உடம்பு. அதனோடு மோதுகிற பொழுது ஆண்டவனோடு மோதுவான். ஆண்டவனுடைய மோதல் திருப்பி வருகிற பொழுது அவனால் தாங்க முடியாது. அதுக்கு எத்தனையோ சாட்சிகள் இன்றும் உண்டு. அப்போ இந்த வியாபகத்தன்மை இறைவனுக்கு எப்படி வந்தது, எல்லா இடமும் வியாபகத்தன்மை எப்படி வந்தது என்றால் அவன் செயற்கை உணர்வு பெற்றவன் அல்ல, இயற்கை உணர்வு பெற்றவன். அவனுடைய அறிவு இயற்கை அறிவு, நம்முடைய அறிவு செயற்கை அறிவு. அப்போ நம்முடைய அறிவோடு ஒப்பிடுகிற பொழுது இறைவனுடைய அறிவு பெரிய அறிவு என்றபடியால் இந்த உலகத்துக்கு அவன் தலைமை தாங்குகிறான். எப்படி என்று கேட்டால் மற்ற அச்சரங்கள் எப்படி விகாரத்தால் வருகிறதோ, அந்த விகாரத்தால் வருகிற அகரம் அதற்கு எப்படி தலைமை தாங்குகிறதோ, அதுபோல இந்த இறைவனும் செயற்கை அறிவு உள்ளவர்களுக்கு மத்தியிலே இயற்கை அறிவோடு இருக்கிறபடியால் அவன் தலைமை தாங்குகிறான். இதுதான் தலைமையை எடுத்து காட்டி வந்த உவமை. இப்ப திருப்பி வாசிங்க. எழுத்து எல்லாம் அகரம் முதல, எழுத்துக்கள் எல்லாம் அகரம் ஆகிய முதலை உடையன. நீங்க உரை குறிப்பே வாசிக்கலாம். உரை குறிப்பு வாசிக்கலாம். அகரத்திற்கு தலைமை விகாரத்தான் அன்றி நாத மாத்திரை ஆகிய இயற்பால் பிறத்தலானும், ஆதிபகவர்க்கு தலைமை செயற்கை உணர்வான் அன்றி இயற்கை உணர்வான் முற்றும் உணர்தலானும் கொள்க. இறைவனுடைய அந்த இயற்கை அறிவு உணர்வு என்ன செய்யும், எல்லாம் உணர்த்தும். நமக்கு ஒரு குறிப்பிட்ட விஷயங்கள் தான் தெரியும். அப்ப எல்லாம் உணர்த்துகிற அறிவு பெற்றதால் ஆண்டவன் தலைமை கொள்கிறான். எல்லா அச்சரங்களுக்கும் விகாரம் இருக்கிறது, விகாரம் இல்லாத தன்மையால் அகரம் தலைமை கொள்கிறது. இந்த ஒப்பீட்டுக்காகத்தான் இந்த அகர உவமை சொல்லப்பட்டது என்கிறார். தமிழ் எழுத்திற்கே அன்றி வட எழுத்திற்கும் முதலாதல் நோக்கி எழுத்து எல்லாம் என்றார். அன்றைக்கே பரிமலகர் இந்த சொல்ல கவனிச்சுட்டார். நான் நேற்று சொன்னேனே எழுத்து எல்லாம் என்று போட்டால் திருவள்ளுவர் முதல் குரல்லையே தப்பு பண்ணினவர் ஆகிவிடுவாரே என்றால், நான் சொன்னேன் எல்லா அச்சரங்களுக்கும் அகரம்தான் முதலோசை. உலகத்தில் இருக்கிற எல்லா அச்சரங்களுக்கும் அகரம்தான் முதலோசை. பரிமலழகர் என்ன சொல்கிறார் என்றால் தமிழ் எழுத்துக்கு மட்டுமன்றி வட எழுத்துக்கும் முதலாதல் நோக்கி எழுத்தெல்லாம் என்கிறார். ஏனென்றால் அவர்கள் காலத்திலே வலிமை பெற்றிருந்த மொழியாக கருதப்பட்டவை இவை இரண்டு, தமிழும் வடமொழியும். வடமொழிக்கும் முதலாக இருக்கிற எழுத்து அகரம் என்றபடியால் பரிமலழகர் தமிழ் எழுத்துக்கே அன்றி வடமொழிக்கும் முதலாதல் நோக்கி எழுத்தெல்லாம் என்றார் என்று அதற்கு ஒரு விளக்கம் சொல்லிவிட்டு போகிறார். இன்றைக்கு பல மொழிகளை நாங்கள் பயில்கிறபடியால் அது பிழைக்குமா என்று கேட்டால், நான் நேற்று சொன்ன விளக்கத்தில் இருந்து உங்களுக்கு தெரியும் எல்லா மொழிக்கும் மூல சப்தம் அகர சப்தம் தான். ஆகவே இன்றைக்கும் திருக்குறள் பிழைக்காது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அடுத்த வரி வாசகம்.
ஆதிபகவன் என்னும் இரு பெயரொட்டு பண்பு தொகை வடநூல் முடிவு. இன்னொரு இலக்கண குறிப்பு சொல்லுகிறார். ஒரு குறளில் எத்தனை இலக்கணம் படிக்கிறோம் பாருங்கள். ஆதிபகவன் என்னும் இருவேரொட்டு பண்பு தொகை வடநூல் முடிவு. இதை இப்போ மறந்துடுங்க. இந்த இருவேரொட்டு பண்பு தொகை என்றால் என்ன? நீங்கள் என்ன பண்ணலாம்ன்றான் சும்மா சொல்கிறேங்க, அதுக்காக கொப்பி வச்சு எழுத வேணுன்ற அவசியம் இல்லை. இன்றைக்கு என்னென்ன இலக்கணம் படித்தோம்ன்றதை தனியே ஒரு துண்டில் எழுதி கொண்டு போங்கள். நீங்கள் திருக்குறள் படித்து முடிக்க எவ்வளவு இலக்கண புலவராக ஆகிவிடுவீர்கள் என்றது பாருங்கள். ஒன்று, இப்போ நேற்று உயிரெழுத்து படிச்சுட்டோம், மெய் எழுத்து படிச்சுட்டோம், அகேனம் படிச்சுட்டோம், உயிரும் மெய்யும் சேர்ந்தால் உயிர்மை வர்றது படிச்சுட்டோம். இதெல்லாம் இலக்கணம் தான். அப்போ ஒரு பக்கத்தால் அந்த ரூட் தனியாக போகுது. இப்போ இன்றைக்கு உவமை படிச்சுட்டோம், உவமைக்குரிய ரெண்டு லட்சணம் சொல்லிட்டேன், எடுத்துக்காட்டு உவமை என்றால் என்ன என்று சொல்லிட்டேன். பாருங்கள், இன்னும் நூலுக்குள்ளே சரியாக கால் வைக்க கூட இல்லை, இத்தனை இலக்கணம் படிச்சுட்டோம். நல்ல நூல்களோடு பயிற்சி பெறுற பொழுது இதுதான் நமக்கு கிடைக்கிற வாய்ப்பு. இப்போ இன்றைக்கு இப்போ அடுத்தது சொல்லுகிறார், இருவேரொட்டு பண்பு தொகை என்று ஒரு இலக்கணம் இருக்கிறது. ரொம்ப சிரமப்படாதீங்க, எளிமையாக சொல்லுகிறேன். அதாவது ஏதாவது ஒரு பொருளுக்கு பொதுப்பெயர் என்று ஒரு பெயரும் சிறப்பு பெயர் என்று ஒரு பெயரும் இருக்கும். நான் இன்னும் கொஞ்சம் விளக்கமாக பின்னாலே சொல்வேன். முதல் இலக்கணத்துக்காக சொல்லுகிறேன். ஏதாவது ஒரு பொருளுக்கு பொதுப்பெயர் என்று ஒரு பெயர் இருக்கும், அதிலே சிறப்பு பெயர் என்று ஒரு பெயர் இருக்கும். நாம் சொல்லுகிற பொழுது இது ரெண்டிலே ஏதாவது ஒன்றை சொல்லாமல் ரெண்டு பெயரையும் சேர்த்து சொன்னால் இரு பெயர் ஒட்டு பண்பு தொகை. இரு பெயர் ஒட்டு பண்பு தொகை, அவ்வளவுதான். ரெண்டு பேரை சேர்த்து சொல்றது. சரி, இனி விளக்கத்துக்கு போவோம். இப்போ சாரை என்பது ஒரு பாம்பின் வகை, தெரியுங்க தானுங்களே. சாரை இல்லை நாகம், பாம்பினுடைய ஒரு வகை. பாம்பு என்பது பாம்புக்கு இருக்கிற பொதுப்பெயர். அதிலே குறிப்பிட்ட ஜாதி பாம்புக்கு நாகப்பாம்பு என்று பெயர். அப்ப நாகம் என்று சொன்னாலே போதும், அல்லது பாம்பு என்று சொன்னாலே போதும். நாங்கள் என்ன சொல்லுகிறோம்? நாகப்பாம்பு என்கிறோம். நாகம் என்பதும் பாம்பு தான், பாம்பு என்பதும் பாம்பு தான். இப்போ ரெண்டையும் சேர்த்து சொல்லிவிட்டோம் அல்லவா. இப்படி சொன்னால் அதற்கு இருபேரொட்டு பண்பு தொகை. சேலம் மாம்பழம், அது சேலம்ங்கிறது ஊர் பெயராக இருக்கக்கூடிய எனக்கு அது சொல்ல தெரியல. ஏதாவது ஒரு மாம்பழத்தில் ஒரு குறித்த பெயரை சொல்லுகிற பொழுது அதோடு சேர்த்து மாம்பழத்தையும் சேர சொல்லுகிறோம் அல்லவா. மரம் என்றாலே எல்லா மரத்துக்கும் பொது, மாமரம் என்கிறோம். மா என்பது சிறப்பு பெயர், மரம் என்பது பெயர், பொது பெயர். மாமரம் என்று சொல்லிவிட்டால் அது இருபேரொட்டு பண்பு தொகை, இவ்வளவு தான். இது அந்த இலக்கணம். இதை என்ன சொல்லுகிறார் சொல்லுங்க? ஆதிபகவன் என்னும் இரு பெயரொட்டு பண்பு தொகை. ஆண்டவனுக்கு ஆதி என்பது சிறப்பு பொதுப்பெயர், பகவன் என்பது சிறப்பு பெயர். இதுதான் அம்மா அப்பா பெயர் என்று சொல்லுகிறார். ஆண்டவனுக்கு ஆதி, அன்று தொடக்கம் இருக்கிறபடியால் அவனுக்கு ஆதி என்று ஒரு பெயர், பகவன் என்று இன்னொரு பெயர், பொதுப்பெயர். இங்கே இறைவனை சொல்லுகிற பொழுது ரெண்டு பெயரையும் சேர்த்து சொன்னார், ஆதி பகவன். அப்படி சொன்ன காரணத்தினாலே மாமரம் என்று சொன்னது போல, நாகப்பாம்பு என்று சொன்னது போல, பொதுப்பெயரும் சிறப்பு பெயரும் சேர்த்து சொல்லப்பட்டிருக்கிறபடியால் அந்த இலக்கணத்தை நீங்கள் புரிஞ்சு கொள்ளுங்கோ என்று சொல்வதற்காகத்தான் ஆதி பகவன் என்பது இருபேரொட்டு பண்பு தொகை. இதில் ஒன்று சொல்கிறார், ஆதி பகவன் என்னும் இருபேரொட்டு பண்பு தொகை வடல் நூல் முடிவு என்கிறார். ரொம்ப இலக்கணம் பிடிச்ச ஆட்கள் என்று நினைப்பீர்கள். ஒரு கொஞ்ச நேரம் இந்த உரைக்குறிப்பு தாண்டு மட்டும் இதை கொஞ்சம் சகித்து கொள்ளுங்கள். என்ன சொல்கிறார் என்றால், ஆதிபகவன் இருபேரொட்டு பண்பு தொகை, அது என்ன வடநூல் முடிவு? தமிழிலே புணர்ச்சி விதி உண்டு, அது உங்களுக்கு தெரியும். இதுவும் இதுவும் சேர்ந்தால் ஒரு இழப்பு இரட்டிக்கும், ஒரு இழப்பு குறையும் என்பதெல்லாம் இல்லை. அது தனியே படிக்க வேண்டிய ஒரு பாடம், புணர்ச்சி விதி. இந்த ஆதி சக பகவன் பகவன் என்று போனால் தமிழ் பண்பாட்டின்படி, தமிழ் மொழி இலக்கணத்தின்படி அதை எப்படி புணரும் என்று கேட்டால் ஆதிப்பகவன் என்று புணர வேண்டும். ஆதி சக பகவன், ஆதிப்பகவன், அதுக்கு இலக்கணம் உண்டு. ஆனால் இங்கே ஆதிபகவன் என்றே போட்டுட்டார். அப்போ திருவள்ளுவர் முதல் குறளிலே பொருள் பிழை விட்டார், அடுத்தது இலக்கண பிழவுட்டார். ஆதிப்பகவன் இப்போ நாங்கள் இப்போ என்ன நாங்கள் அப்படி தான் சொல்லுவோம். ஒரு இவ்வளவு படிச்சுட்டு திருவள்ளுவரில் இந்த பிழை, இந்த குறளில் இந்த பிழை, பரிமளருக்கு தெரியும் திருக்குறள் திருவள்ளுவருடைய பெருமதி, அப்படி சொல்ல மாட்டார். ஆதிபகவன் என்றது ஆதிப்பகவன் என்றல்லவா வந்திருக்க வேண்டும். ஏன் ஆதிபகவன் என்று போட்டால் அப்படி போடுவதற்கு வடநூல் இலக்கணத்திலே உரிமை உண்டு. வடநூல்களுடைய இலக்கணத்திலே ஆதிபகவன் என்பதை ஆதிபகவன் என்றே சேர்க்கலாம் என்று இருக்கிறபடியால் அது தப்பில்லை என்பதை சொல்வதற்காக
ஆதி பகவன் என்பது இருவேரொட்டு பண்பு தொகை, அது வடநூல் முடிவு என்றார். வடநூல் முடிவு என்றால் வடநூல் இலக்கணங்களிலே அதற்கு சான்று இருக்கிறது என்று சொல்லி முடிக்கிறார். உலகு என்றது ஈண்டு உயிர்கள் மேல் நின்றது, காணப்பட்ட உலகாதல் உலகத்தால் காணப்படாத கடவுள். முதல் முதலடியில் நில்லுங்க. உலகு என்பது ஈண்டு உயிர்கள் மேல் நின்றது. எப்பவும் உலகு ரெண்டு வகைப்பட்டு இருக்கிறது, ஒன்று உயிர் பொருள்கள் மற்றது உயிரில் பொருள்கள் என்று உலகு ரெண்டு வகைப்பட்டு இருக்கிறது. அப்போ உலகு என்று பொதுப்பட சொன்னால் இது ரெண்டையும் குறிக்க வேண்டும். இங்கே ஆதிபகவன் முதற்றே உலகு என்று சொன்னார் அல்லவா. இங்கே இந்த உலகு என்பது உயிர் பொருள் உயிரில் பொருள் ரெண்டையும் குறிக்கிறதா என்று ஒரு கேள்வி வரும். திருவள்ளுவர் சொல்றார், பரிமளர் இல்லை, இது உயிர் பொருளை மட்டும்தான் குறித்து நிற்கிறது என்கிறார். ஏனென்றால் இறைவன் தான் நமக்கு முதல் என்று தெரிந்து கொள்ளக்கூடிய சக்தி அறிவு பொருளுக்கு மட்டும்தான் ஒன்று. இந்த மேசைக்கு தெரியாத கடவுள் தான் தன்னை படைத்தார் என்று நமக்கு தெரியும். அதனாலே ஆதிபகவன் முதற்று என்று குரலே வந்தபடியால் இதை உணரத்தக்க உயிர்களைத்தான் இங்கே உலகு என்று சொன்னார் என்று. உலகு என்பது இங்கே உயிர்கள் மேல் நின்றது. உயிர்கள் மேல் நின்றதா ஏறி நின்றது இல்லை, உயிரை குறித்து நின்றது என்று அதற்கு அர்த்தம். காணப்பட்ட உலகத்தால் காணப்படாத கடவுட்கு உண்மை கூற வேண்டுதலின் ஆதிபகவன் முதற்றே என உலகின் மேல் வைத்து கூறினார். கூறினாரேனும் உலகிற்கு முதல் ஆதிபகவன் என்பது கருத்தாக கொள்க. ஏகாரம் தேற்றத்தின் கண் வந்தது. அது கடைசி வரி என்ன சொல்லுகிறார் என்றால், அடுத்த பிரச்சனை இந்த குரல் நீங்கள் கவனித்து பாருங்க. அகர முதல எழுத்தெல்லாம் எழுத்தெல்லாம் அகர முதல, உலகு ஆதிபகவன் முதற்று. இந்த ரெண்டாவது அடியை மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள். உலக ஆதிபகவன் முத்துன்றால் உலகம் ஆதிபகவனை முதலாக உடையது. இதுதான் இதுக்கு அர்த்தம் பண்ணுறார். இதை படிக்கிற பொழுது நாங்கள் உடனே என்ன நினைப்போம், உலகம் ஆதிபகவனை முதலாக உடையது என்றால் இந்த உலகம்தான் ஆதிபகவனை நியமித்தது என்று நமக்கு ஒரு எண்ணம் வந்துவிடும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா? உலகம் ஆதிபகவனை முதலாக உடையது, அப்போ அதை முதலாக வச்சது யாரு? உலகம் என்று நினைப்போம். உலகம் வச்ச ஆண்டவன் வந்தான், ஆண்டவன் வைத்துத்தானே உலகம் வந்தது. ஆனால் இந்த குரலிலே சொல்லமைப்பு எப்படி இருக்கிறது என்றால் உலகம் ஆண்டவனை நியமித்தது என்றது போல இருக்கிறது. அப்படி புரியாதே. அப்ப ஏன் அப்படி சொன்னார் என்றால், கடவுள் நாம் அறியக்கூடிய பொருள் அல்ல, உலகம் நாம் அறியக்கூடிய பொருள். அப்போ காணக்கூடிய ஒரு பொருளை வைத்துத்தான் காண முடியாத பொருளை நாம் உணர வேண்டும். நான் நேற்று சொன்னேன், புகையை வைத்து நெருப்பை முடிவு செய்கிறோம். அப்ப இந்த புகை இருந்தபடியால் நெருப்பு இருக்கிறது என்கிறோம். அப்ப புகையா நெருப்பை உண்டாக்கியது? ரொம்ப நுணுக்கமான ஒரு விஷயம் சொல்றார், அதை நீங்க புரிஞ்சுக்கொள்ளுங்க. புகை இருக்கிறபடியால் நெருப்பு இருக்கிறது. அப்ப உடனே புகைதான் நெருப்பை உண்டாக்கியது என்று ஒருத்தன் சொன்னால் அவன் முட்டாளாவான் அல்லவா? அதுபோலத்தான் இதுகும். உலகம் கடவுளை முதலாக உடையதென்றால் உலகம் கடவுளை வைத்தது என்று நினையாதே. கடவுள்தான் உலகமாக இருக்கிறார், உலகத்தை வைத்தார். ஆனால் ஏன் உலகத்தை முன் சொல்ல வேண்டி இருக்கிறது என்றால், காணக்கூடியதை வைத்து காணாததை அறிய வேண்டும் என்பதற்காக முன்வைக்கப்பட்டது சொல்லப்பட்டது. அப்படி சொல்லினாரேனும், அதான் அவர் சொல்றார், அப்படி சொன்னாரேனும் உலகத்திற்கு கடவுள் முதல் என்பதை நீ அறிந்து கொள் என்று எழுதுகிறார். ஒரு குறளுக்கு இவ்வளவு தூரம் எனக்கிட்ட ஒருத்தர் உரை எழுதுவாரா? அந்த வசனத்தை படிங்க. காணப்பட்ட உலகுக்கு, காணப்பட்ட உலகத்தால் காணப்படாத கடவுட்கு உண்மை கூற வேண்டுதலின் ஆதிபகவன் முதற்றே என உலகின் மேல் வைத்து கூறினார். கூறினாரேனும் உலகிற்கு முதல் ஆதிபகவன் என்பது கருத்தாக கொள்க. அவர் பயப்படுறார், நாங்க தப்பா பொருள் கொண்டுருவோம் என்று அவர் பயப்படுறார். ஒரு நல்ல ஆசிரியனுடைய பொறுப்புணர்ச்சி. இதை படிச்சுட்டு அப்ப உலகம்தான் கடவுளை நியமி, ஏன்னா இப்ப நாத்திகர்கள் அப்படித்தான் சொல்லுகிறார்கள், கடவுள் என்று ஒரு பொருள் இல்லை, எல்லாருமா சேர்ந்து அப்படி ஒன்னும் உண்டாக்கி வச்சிருக்காங்க சொல்லுகிறார்களே. அப்ப இந்த குரலை சாட்சியா எடுத்துக்கொள்வான். திருவள்ளுவரே சொல்லியிருக்கிறார் பார், உலகத்தை கடவுள் என்று இப்படி இந்த தப்பு வந்துடக்கூடாது என்பதற்காக சொல்லுகிறார். தெரிந்ததை வைத்து தெரிந்தா தெரியாததை சொல்ல வேண்டும் என்பதற்காக சொல்லி இருக்கிறாரே தவிர, இது அதை நியமிக்கவில்லை, அதுதான் இது நியமித்தது என்பதை விளங்கிக் கொள். இவ்வளவு நுட்பமாக ஒரு ஒரு குரலுக்கு விளக்கம், இலக்கண குறிப்பு பொருள் குறிப்பு எல்லாம் சொல்லிவிட்டு அப்பவும் முடியலை. கடைசியா சொல்லுகிறார், ஏகாரம் தேற்றத்தின் கண் வந்தது. அண்மையில் ஒரு திருக்குறள் புத்தகம் படித்தேன், பாருங்க, படித்தவன் பாட்டை கெடுத்தான் எழுதினவன் ஏட்டை கெடுத்தான் அதில் எழுதியிருக்கிறார்கள். ரொம்ப அழகான புஸ்தகம், ஏகாரம் தோற்றத்தின் கண் வந்ததுன்னு எழுதியிருக்கிறார். அப்படியே எழுதியிருக்கிறார்கள், தோற்றத்தின் கண் வந்தது. நீங்க சிரிக்கிறீங்க, இனி இதுவே இலக்கணமாயிரும்.
தேற்றத்தின் கண் வந்ததுன்றா இவனுக்கு நாம பிழை என்று ஆகிற போகுது. இப்ப என்ன பிரச்சனைன்றா ப்ரூஃப் பார்க்கறதுக்கே ஆள் இல்லாமல் போய்விட்டார்கள் தமிழ்ல. ப்ரூஃப் ஏன்னா அவனுக்கு தெரிய வேணுமே, தனியே எழுத்து தெரிஞ்சா போதாதே, பொருள் தெரிய வேணுமே. ஏகாரம் தேற்றத்தின் கண் வந்தது என்னவென்றால் இந்த ஏ என்ற எழுத்து இருக்கிறதே, ஆனா அவனா இன என்ன உணவுன ஏனா, இந்த ஏனா போடுகிற பொழுது ரெண்டு காரணத்துக்காக அந்த ஏகாரத்தை போடலாம். இது அடுத்த இலக்கணம். இன்றைக்கு முதல் குரல்ல அடுத்த இலக்கணம். ஏ என்ற எழுத்தை நாங்கள் ஒரு மொழியிலே சேர்க்கிற பொழுது ரெண்டு காரணம். ஒன்று, ஒன்றிலே இருந்து ஒன்றை பிரிப்பதற்கு போடலாம். அந்த ஏகாரத்துக்கு பிரிநிலை ஏகாரம் என்று பெயர். இவருள் அவரே நல்லவர். இங்க ஒரு ஏ போட்டனே, இவருள் அவர் நல்லவர் அல்ல, அப்படி சொல்ல இல்லை, இவருள் அவரே நல்லவர் என்று சொன்னால் என்ன அர்த்தம் என்றால் அவரையும் இவரையும் நான் பிரிப்பதற்காக ஒரு ஏனா போடுகிறேன். இவருள் அவரே நல்லவர் என்றால் கொஞ்சம் பேர் இருக்கிறார்கள், நான் ஒருத்தரை காட்டி இவருள் அவரே நல்லவர் என்றால் அவரை தனியாக பிரிக்கிறேன். அப்படி பிரிக்கிறதுக்கு ஒரு ஏனா போட்டால் அது பிரிநிலை ஏகாரம் என்று அர்த்தம். ஒன்னொன்று, உறுதிப்படுத்துவதற்கு ஒரு ஏகாரம். திருவள்ளுவரே புலவர், திருவள்ளுவரே புலவர். திருவள்ளுவர் புலவர்ன்றதுக்கும் திருவள்ளுவரே புலவருக்கும் வித்தியாசம், ஒரு எழுத்து தான் வித்தியாசம். திருவள்ளுவர் புலவர் அது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். திருவள்ளுவரே புலவர் என்றால் எத்தனை புலவர் இருந்தாலும் இவன் ஒருத்தன் தான்டா புலவர். அப்ப அந்த ஏகாரத்துக்கு என்ன அர்த்தம் என்றால் தேற்ற ஏகாரம் என்று பெயர். பிரிநிலை ஏகாரம், தேற்ற ஏகாரம் என்று ஏகாரம். ஏகாரம் என்றால் என்ன காரம் என்று நினைச்சிடப்படாது. ஏனா என்ற எழுத்தை குறிப்பதற்கு ஏகாரம், ஊனாவை குறிப்ப உகரம், ஏனா ஏகர ஏகரம் அந்த மாதிரி சொல்வதற்காக ஏகாரம் தேற்றத்தின் கண் வந்தது. இங்க எங்க ஏனா வந்திருக்கு இந்த குரல்ல பாருங்க. முதற்றே அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. முதற்று உலகு இல்ல, முதற்றே உலகு. இந்த உலகம் தோன்றுவதற்கு ஆண்டவன் மட்டும்தான் காரணம், அதை உறுதிப்படுத்துறார். ஆண்டவனும் ஒரு காரணம், முதற்று ஆண்ட அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்று உலகு என்று போட்டிருந்தமாயிருந்தால் இறைவனும் ஒரு காரணம் என்று வந்துவிடும். வேற காரணமே கிடையாதுடா, அவன் மட்டும்தான்டா காரணம் என்று சொல்வதற்காக ஒரு ஏனாவை போட்டு அதை சொல்லிட்டு போயிட்டான். இப்ப நீங்க சொல்லுங்க, இலக்கணம் தேவையா தேவையில்லையா? இதை நான் சொல்றதுக்கு வசனம் சொல்லணும், உலகத்துக்கு ஆண்டவனை தவிர வேறொரு காரணமும் இல்லை, ஆண்டவன் மட்டும்தான் காரணமின்றி, நான் இவ்வளவும் சொல்றத ஒரு ஏனாவை போட்டு முடிச்சுட்டார். ஒரு ஏனாவை போட்டு முதற்றே உலகு அதை எடுத்துக்காட்டார் பரிமளருகர். ஏகாரம் தேற்றத்தின் கண் வந்தது, தோற்றத்தின் கண் வந்தது இல்லை, தேற்றத்தின் கண் வந்தது. இப்போ குறளுக்கு உரை குறிப்பு முடிந்து போய்விட்டது, உரைப்படுத்தி விட்டோம். இப்ப இதுக்குள்ள இருக்க டெக்னிக்கல் பிரச்சனை எல்லாம் எடுத்து பிரித்து காட்டிட்டார். இதில் எப்படி மொழி வந்திருக்க வேண்டும், ஏன் இதுக்கு தலைமை எடுத்துக்காட்டுவோமை என்று பெயர், ஏன் இருபேரோட்டு பண்பு தொகை என்று பெயர், இத்தனையும் சொல்லி மொழி அறிவும் கொடுத்துட்டார், பொருள் அறிவும் கொடுத்துட்டார். நான் இப்பவும் சொல்றேன் பாருங்க, முன்பும் சொன்னேனோ தெரியவில்லை, மொழிக்கு மூன்று நிலை உண்டு. ரொம்ப அது ரொம்ப முக்கியமான விஷயம். நாங்கள் பல பேர் முதல் நிலையே தாண்டுவதில்லை. மொழி என்பது எழுத்துக்களாக சொற்களாக இருப்பது மொழி. மொழியை சும்மா பிடிச்சு வச்சிருந்து பிரயோசனம் கிடையாது. இப்ப எல்லாம் அப்படித்தான் வந்துட்டு, மொழியை சும்மா மொழி அளவில் மொழியை ரசிப்பது, அப்படி சொல்வதில் ஒரு பெருமையும் இல்லை. மொழி என்ன செய்ய வேண்டும் என்றால் மொழி பொருளை கொண்டு வந்து நம்மிடம் தர வேண்டும். மொழிக்கு வேலை எப்போ என்ன என்று கேட்டீங்களா என்றால் பொருளை கொண்டு வந்து நம்மிடம் சேர்ப்பது தான் மொழியினுடைய வேலை. இப்போ காப்பி டம்ளரில் தருகிறார்கள், டம்ளருக்கு என்ன வேலை? காப்பியை பத்திரமாக கொண்டு வந்து என்னிடம் சேர்ப்பது. காப்பி குடித்த பிறகு டம்ளர் என்ன பண்ண முடியும்? தூக்கி போட வேண்டியதுதான். அதுபோல பொருளை கொண்டு வந்து உங்களிடம் பத்திரமாக சேர்ப்பிக்கிறது தான் மொழியினுடைய வேலை. பொருள் வந்து சேர்ந்துட்டுதா, மொழிக்கு வேலை இல்லை, தூக்கி போடுறவன். கம்பர் இதை சொல்ற, அதான் பாதுங்க, எவனை பார்த்தாலும் பெரிய ஆளா தான் இருக்கிறான் நம்ம தவிர. கம்பர் சொல்றாரு, தாடகிக்கு மேல அம்பு போடுகிறான் ராமன். கொஞ்சம் சோர்வு அடைஞ்சிட்டீங்கன்னு எனக்கு தெரியும் இலக்கணத்தினாலே, அதனால கொஞ்சம் இலக்கியத்துக்குள்ள போய் வருவோம். கம்பர் என்ன செய்கிறார், தாடகை மேலே ராமன் அம்பு போடுகிறார். முதல் போர், ராமனுடைய கன்னிப்போர் முதல் போர், அம்பு போடுகிறான். இந்த அம்பு எவ்வளவு ஸ்பீடாக போகுது என்று சொல்ல வேண்டும், வேகமாக போகுது. ராமனுடைய அம்பு எப்படி இருக்குன்னு சொன்னா தானே கதாநாயகன். இப்போ இந்த நடிகர்கள் இங்கிருந்து அங்கே பாஞ்சு அடிக்கிறானே அந்த மாதிரி முதல்ல ஒரு ஈர்ப்புண்டாகவன் கதாநாயகன்ல. அந்த காலத்து வழக்கம் தான் இன்றைக்கும் கடைப்பிடிக்கிறார்கள். அண்மையில் ஒரு படம் பார்த்தேன், இந்த கட்டிடத்திலிருந்து என்னமோ பாஞ்சு அடுத்த கட்டிடத்துக்கு போய் அடிக்கிறார் ஒரு கதாநாயகன்.
அப்போ அம்முதல் அம்பு போடுகிறார். அதனுடைய பிரமிப்பை உண்டாக்க வேண்டும் என்று நினைக்கிற கம்பன் இந்த கம்பு அம்பினுடைய வேகம் சொல்லுகிறார். எப்படி சொன்னார் என்றால், அக்கினி போல போயிட்டு காற்று போல போயிட்டு இதெல்லாம் பிரயோசனம் இல்லை, அதை விட வேகமாக ஒன்று சொல்லணும்னு நினைச்சிட்டு கம்பன் சொன்னான், சொல்லுக்கும் கடிய வேக சுடுசரம் என்றான். அந்த அம்பு எப்படி போனது என்றால் சொல் போல போயிட்டு. இங்கே பாருங்க, நான் சொல் என்றேன், நான் சொல்லி அது உங்கள் காதுக்கு வந்து சேர்றதுக்கு இடையில ஏதாவது நேரம் இருந்ததா? நான் சொல்லுகிற அதே நேரம் உங்களுக்குள்ள வந்துட்டு அல்லவா, அந்த ஸ்பீட்ல போச்சா அம்பு. அது வேகம் எப்படிப்பட்ட வேகம்? கடிய வேகம். எப்படிப்பட்ட அம்பு? சும்மா அம்பு இல்ல, சுடுசரம். இவ்வளவுத்தையும் ஒரு வரியில சொல்றான் பாருங்க, சொல்லக்கும் கரிய வேக சுடுசரம், கரிய செம்மல் அல்லக்கும் நிறத்தினால் மேல் விடுதலும். அல் என்றால் இருட்டு. தானக முன்னுக்கு வந்து நிற்கிறாள், இவன் இந்த அம்பை போடுறான். சொல்லுக்கும் கடிய வேக சுடுசரம், கரிய செம்மல் அல்லக்கும் நிறத்தினால் மேல் விடுதலும், வைர குன்ற கல்லொக்கும் நெஞ்சில் தங்காது. இப்ப அடுத்தது என்ன சொல்ல வேணும், அம்பு போட்டுட்டான், தாடகைய துளைச்சு கொண்டு போச்சு. உன்ன யாராவது குசும்பு பண்றவன் இருப்பான், அது ஒரு பொம்பளையில போட்டா அம்பு போகும் தானே, இதால ஏதோ ராமபானம் பெரிய பானமான்னு கேட்பான். பெண்கள் மென்மையானவர்கள், துளைக்கிறதா சொன்னான், அவள் மென்மையானவள் இல்லை, கல்லொக்கும் நெஞ்சு அவளுடைய, பெரிய பாறை போல இருக்கிறதாம் அவளுடைய நெஞ்சு, அதுல போய் குத்திச்சு. எப்படிடா போச்சுன்னு கேட்டதுக்கு ஒரு உவமை சொல்றான். இந்த உவமை பாருங்க, எங்க தெரிஞ்சு கொண்டு தர்ற பொழுது அது எப்படி இருந்தது என்றால், கல்லொக்கும் நெஞ்சில் தங்காது அப்புறம் கலன்று முதுகு பக்கமா போச்சு. எப்படி போச்சுங்க? கல்லா புல்லற்கு நல்லோர் சொன்ன பொருளென போயிற்றன்றே. படிக்காத முட்டாளுக்கு படித்தவன் சொன்ன புத்திமதி போல அப்படியே போயிடுச்சான். இதுல விளையாட்டு பண்ணுவார்கள் புலவர்கள், என்ன தெரியுமா, கல்லா புல்லர்க்கு நல்லோர் சொன்னேன், படிப்பறிவில்லாத மடையர்களுக்கு. அப்ப இதை வச்சுன்னு ஒரு சில பேர் சொல்வார், கல்லா புல்லவர் என்று கம்பர் சொன்னபடியால் கற்ற புல்லர்களும் இருக்கிறார்கள். ஏன்னா இப்ப படித்த படிக்காத கல்லனை விட படித்த கல்லன் தானே அதிகமா இருக்கிறான். கல்லா புல்லர்க்கு நல்லோர் சொன்ன பொருள் அப்படியே போயிட்டது என்றான். இதுல இதுல பல விஷயங்கள் பாருங்க. சில பேர் முட்டாள்கள், நீங்க வீட்டில் புத்தி சொல்லி பாருங்க, இப்படி இப்படி ஆட்டி ஆட்டி கேட்பான். நாங்க நம்புவோம் இவன் ஏதோ நாம சொல்றதெல்லாம் ஆமோதிக்கிறான். அவன் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, காதுக்குள்ள போற புத்திமதி எங்க உள்ள நின்ற போதோண்டு ஆட்டி ஆட்டி வெளியில வர்றான். இப்ப இதுல என்ன, நான் சொல்ல வந்த விஷயத்துக்கு வந்துடுறேன். இலக்கியத்துக்குள்ள போனா அப்படியே போகலாம், நான் சொல்ல வந்த விஷயத்துக்கு வந்துடுறேன். இங்க பாருங்க, அம்பு தாடகையினுடைய நெஞ்சுக்குள்ள போற பொழுது எப்படி போச்சுன்னு சொன்னான், சொல்லக்கும் கடிய வேக சொருசரம். வெளியில போற பொழுது எப்படி போச்சுன்னு சொன்னான், பொருளென போயிட்டன்றேன். உள்ள போகிற பொழுது சொல், வெளியே போகிற பொழுது பொருள். ஏன் தெரியுமா, சொல் செவியோட நின்றுடும், பொருள் தான் உள்ள நிற்கும். அப்ப மொழியில ஒரு மொழியை படிப்பது என்பது முதல் சொல் படிக்க வேணும், சொல்லில இருந்து பொருளுக்கு போயிடணும், பொருளுக்கு போனணும் மொழியை தூக்கி போட்டுறணும். நேற்று நீங்க பல பேர் இந்த வட சொல் தமிழ் சொல் பற்றி நிறைய கேட்டீர்களே, பொருளுக்கு போனவனுக்கு சொல் ஒரு பிரச்சனையே இல்லை. பொருளுக்கு போயிட்டா சொல்ல ஒரு பிரச்சனையே இல்லை, சொல்லல மெனக்கட்டுன்னா பொருள்ல போற தூரத்தை விட்டுடுவோம். அப்ப மொழியினுடைய தேவை அந்த அளவுல முடிஞ்சுதா என்று கேட்டா அப்படியும் இல்லை. அதுக்கப்புறமும் ஒரு நிலை உண்டு, அது என்னவென்று கேட்டால் பொருள் உணர்வாக மாற வேண்டும், அப்பதான் மொழி பூரணம் பெறும். சொல் பொருளாக மாறி பொருள் உணர்வாக மாற வேண்டும். அது எப்படிங்கிறதுக்கு விளக்கம் சொல்றேன். இப்ப அம்மா, ஆனா அம்மன்னா மாவண்ணா அம்மா, இது என்னது சொல். அம்மா என்று சொன்ன உடனே ஒரு தாயினுடைய வடிவம் நமக்கு நினைப்பு வருகிறது அல்லவா, அது பொருள். இந்த தாயிட வடிவம் வந்த உடனே தாய்மை உணர்வு நம் நெஞ்சை தாக்குகிறது அல்லவா, அது உணர்வு. அப்ப அம்மா என்று சொன்னால் அந்த உணர்வு தான் பயனே தவிர இந்த சொல்லோ பொருளோ பயனில்லை. அது மட்டுமல்ல, மொழி நிலையிலே உணர்வுக்கு போய்விட்டீர்களே ஆனால் பிரிவு இருக்காது. மொழி நிலையில இருந்தால் எப்பவும் பிரிவு இருக்கும். அம்மா என்று நான் சொல்லுகிறேன், ஒருத்தன் உம்மா என்கிறான், ஒருத்தன் மம்மி என்கிறான், எல்லாம் ஒன்றுதான். இப்ப அம்மா உம்மா மம்மி என்றோடனே ஓ அவன் வெள்ளக்காரன், இவன் முஸ்லீம், இவன் தமிழன் என்று பிரிவு வந்து விட்டது. இப்போ அம்மா என்ற உடனே தாய நினைங்க, இந்த மொழியை விட்டுட்டு தாய நினைங்க, அம்மா உம்மா மம்மி எல்லாம் தாய் தானே, தாய் என்று வந்து விட்டோடனே பிரிவு குறைஞ்சு போச்சு, பிரிவு குறைஞ்சு போச்சு. அப்ப தாய் மட்டும்தான் நினைப்புக்கு வர்றாள், ஆனால் பொருள்ல கூட கொஞ்சம் பிரிவு உண்டு. இப்ப அம்மான்றோடனே ஒரு பூ வச்சா அம்மா நினைப்புக்கு வருவா, உம்மான்றோடனே ஒரு மொட்டாக்கு போட்டா அம்மா ஞாபகத்துக்கு வருவா, மம்மின்றோடனே ஒரு கவுன் போட்டா அம்மா ஞாபகத்துக்கு வருவா. அப்ப அங்கேயும் கொஞ்சம் பிரிவு உண்டு தானே.
தாய்மை என்ற உணர்வுக்கு போங்க, அங்க பிரிவே கிடையாது. ஆகவே மொழி சுத்தம் பெற வேண்டுமானால் அதை உணர்வாக்கினால்தான் அதனுடைய பயனை நாங்கள் முழுசாக பெறலாம். அப்படி உணர்வாக்க வேண்டுமானால் இலக்கண கல்வியை நாம் படித்தே ஆக வேண்டும். அது மறந்து போகாதீர்கள். இல்லாவிட்டால் சரியான மொழி சேராத பட்சத்திலே அது பொருளாகாது, பொருளாகாத பட்சத்திலே உணர்வாகாது. இதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இது ஒன்று நான் கண்டுபிடிச்சு சொன்னதா நீங்கள் நினைக்காதீங்க. சகலகலாவல்லி மாலை என்று ஒரு பாடல் இருக்கிறது நம்ம தமிழிலே, சரஸ்வதி மேலே பாடப்பட்டது, குமரகுருபர சுவாமிகள் பாடினார். அவர் அந்த பாட்டிலே சொல்கிறார், பாட்டும் பொருளும் பொருளால் பொருந்தும் பயனும் என்பால் கூட்டு என்கிறார். இப்போ நான் இவ்வளோ நேரம் சொன்னேனே, அந்தால் ஒரு வரியில் சொல்லிட்டு போயிட்டது. பாட்டு என்பது மொழி, பொருள் என்பது அதனுடைய பொருள், உணர்வு என்பது அதனுடைய பயன். பாட்டும் பொருளும் பொருளால் பொருந்தும் பயனும் என்பால் கூட்டும்படி எளிதெய்த நல்காய், அப்படி சொல்லிக் கொடு என்கிறார். ஆகவே மொழி படிக்கிற பொழுது நான் எப்பவும் சொல்லுகிறேன், இந்த தேவையில்லாத பகையுணர்ச்சி எல்லாம் வேண்டாம். மொழி, சமயம் இவையெல்லாம் மனிதர்களை ஒன்றுபடுத்த வந்தவை. நம் பெரியவர்கள் ஏன் மொழியை உண்டாக்கினார்கள்? நீங்களும் நானும் சேர வேண்டும் என்று உண்டாக்கினார்கள். ஏன் சமயத்தை உண்டாக்கினார்கள்? நீங்களும் நானும் சேர வேண்டும் என்று உண்டாக்கினார்கள். இந்த மொழியையே வைத்து, இந்த சமயத்தையே வைத்து சண்டை பிடித்தால் அதைவிட கீழ்மை ஒன்றும் இல்லை. அதை புரிந்து கொள்ள வேண்டும். திருக்குறள் படிக்கிறவனுக்கு அது கட்டாயம் தெரியும். இப்போ முதல் குறள் முடித்து விட்டோம். இனி இரண்டாவது குறளுக்குள்ளே இன்றைக்கு நுழைகிறோம். இன்னும் நின்று நுழைகிறதானால் நுழையலாம். எப்போ படித்து முடிக்கிறது? இந்த குறவியில் முடிக்க வேணுமே.